நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆன்மீக தேடுதல்லாம் நிறைய இதில் ஆசை, நிறைய இந்த ராமகிருஷ்ணா மட், அப்புறம் ஓஷோ எல்லாம் என்னுடைய ஃபேவரட், அப்புறம் ரமணர்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், ஜேகே இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு தீவிர தேடுதல்லாம் இருந்தது. அப்புறம் அரவுண்ட் ஒரு 2009-2010 வந்து ஐயாவோட புக்கு, ஒரு புக்கு படிக்க யாரோ ஒரு கொடுத்தாங்க, அதை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்போது முதல்ல பார்க்கும்போது ஓகே இவர் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோதானே, இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, இதுதான் நிறைய பேர் சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக தான் இருந்தது. ஏன்னா இதான் ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாமே கிட்டத்தட்ட அதே தானே சொல்லியிருக்காங்க, சும்மா இரு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளோதானே. அது ஒன்றும் அதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, அது எப்படி இருக்கணும்னு தானே சொல்லலை, எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் நாளுக்காக திருப்பி திருப்பியும் அதை கொஞ்சம் போய் கேள்விகள், நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி என்ன தான் பிரச்சனை, என்ன தான் சொல்ல வராரு ஆக்சுவலாக, ஸோ அது என்ன நம்ம என்ன பண்ணோம், எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமாக யோசிக்க 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 ஓரளவுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு புரிதல் ஏற்பட்டது. அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இதுக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் நல்லா கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு எண்ணம் உள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, எப்போவுமே ஒரு போராட்டம் மனசில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது புரிஞ்சதுக்கப்புறம் அந்த போராட்டம் ஸ்டாப் ஆகிட்ட மாதிரி நானே ஃபீல் பண்ணேன். அதை தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி மிஷின்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி கடமுட கடமுடன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு நாள் சண்டேலேயோ ஒரு ஹாலிடேலேயோ டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு நிசப்தம், அமைதி, நிம்மதி, ஆனந்தம் எப்படி சொன்னாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பார்த்தாங்க. அதனால் அப்புறம் விட்டுட்டேன் நான். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா, ஈவன் அவங்க யாரோ கேட்டாங்க பாட்டு கேட்குறது, இல்லை ஒரு சினிமாவுக்கு போகிறதோ, இல்லை சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, அந்த லெவலில் போயிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயலுமே ஏதோ ஒரு நிறைவு தேடி தான் போகிறோம், ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அதில் அப்படின்றத தேடி தான் போகிறோம் இல்லையா. ஒவ்வொரு சின்ன சின்ன செயல் கூட, இப்போ ஒரு வேற ஏதோ சாதாரண ஒரு சின்ன சின்ன செயல் கூட அதை அதை ஒரு நிறைவை தேடி தான் நம்ம அந்த செயலை செய்யணுன்ற ஒரு ஆர்வமே வருது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நிறைவு, ஒரு டெம்பரரியாக நிறைவு கிடைக்குது. ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை ஒரு சினிமாவுக்கு போகிறோம்னா ஒரு டெம்பரரியாக ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பிரச்சனைகள்லாம் வருது, திரும்ப போராட ஆரம்பிச்சிடும், திரும்ப அடுத்த நிறைவை தேடி அடுத்த ஒரு விஷயத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே கண்டினியூஸாக தேடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக, அந்த நிறைவை தேடிக்கிட்டே இருக்கும். எப்போ ஏதாவது பண்ணால் நம்மளுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடறதா, இந்த விஷயத்தை பண்ணால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அது முடிஞ்சிச்சு அடுத்த விஷயத்தை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, வாழ்க்கை முழுக்க தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தரமான நிறைவு, அமைதி, நிம்மதி. ஸோ அதை நோக்கி தான் நம்ம, ஐ மீன் இந்த ரெண்டு நாள் ஞான முகாமில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறதே. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோமே. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே இதை நோக்கி தான் இருக்குது. நீங்கள் இத்தனை நாள் தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம சொல்கிறது இப்போது அது எல்லாத்துக்கும் மொத்தமான ஒரு சொல்யூஷன், மொத்தமாக நிரந்தர தீர்வை சொல்லிட்டுருக்கோம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. நம்ம இந்த ரெண்டு நாள் நடத்துகிற வகுப்பில் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக நல்லா அட்டென்டிவாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் ஸோ இது வந்து ஏதோ சாதாரண விஷயம், ஏதோ சாதாரணமாக இது நம்மளுக்கு இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்க அலட்சியமாக நினைக்காம நீங்கள் தேடிட்டுருக்கிறதே அதுதான். நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்திருக்கோம், அதுக்குண்டான் அதுக்கான நிரந்தர தீர்வை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ நம்ம தேடிட்டுருக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதை கிளியராக கவனித்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ காத்தால ரெண்டு செஷன்லாம் பார்த்தோம். ஐயா வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக ஞானம், முக்தி அப்படிலாம் பேசியிருப்பார். அப்புறம் சரவணன் வந்து அவரோட கதைகள்லாம் சொல்லியிருப்பார், அவரோட சொந்த அனுபவம், அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் பண்ணி காமிச்சார். இப்போ என்னுடைய இது என்னென்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு அறிவியல் ரீதியாக, அதாவது எங்கே என்ன பிரச்சனை, மனம், அதாவது மனம் சார்ந்த நம்பிக்கையோ, இல்லை மதம் சார்ந்த நம்பிக்கையோ, இல்லை ஒரு குரு பக்தி இருக்கணும், இல்லை இந்த விஷயத்தை நம்பி பயிற்சி பண்ணணும், இல்லை மெடிடேஷன் பண்ணணும், இல்லை அந்த விஷயத்தை நம்பி ஏதோ ஒரு அதில் இறங்கி தியானம் பண்ணி அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஆர்வம்லாம் இல்லாமல், ஏதோ ஒரு விஷயம் ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா அது அதில் ஆக்சுவலாக என்ன உண்மை இருக்குது, இருக்கா இல்லையா,
அதாவது நம்ம வந்து இப்போ சில பேர் வந்து இந்த இதனால் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க, இதனால் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலையும் நம்ம விட்டுடலாம். அவங்களையும் நம்ம கேட்க தேவையில்லை, இது வந்து சரியில்லை, இது எனக்கு புரியவே இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதையும் நம்ம விட்டுடலாம். நம்மளாக இதை ஓப்பனாக எடுத்துக்கலாம், நம்மளாக இதை சிம்பிளாக என்ன சொல்ல வரோம். அதாவது அந்த படத்தில் போட்டிருக்கு இல்லையா, 2+2 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த நம்பிக்கையுமே தேவையில்லை, எதையுமே நம்பணுன்ற அவசியம் இல்லை, எந்த நாலேஜோ இல்லை ப்ராக்டிஸ் எதுவுமே தேவையில்லை இல்லையா. எல்லாருக்கும் 2+2 ஒரே விஷயந்தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் புரிஞ்சுப்போம். ஒரு ஒருத்தர் வேறு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமல் நம்மளாக ஒரு புரிதல் உண்டாக்கிட்டு நம்மளாக ஏதோ தப்பான விஷயத்தை, அதாவது சரியாக தேடுதலில் கூட சரியான ஒரு அடைவிடத்துக்கு போய் முடிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்லலாம், அறிவியல் ரீதியான அப்ரோச், இல்லை லாஜிக்கல் அப்ரோச்னு சொல்லலாம், ரேஷனல் அப்ரோச்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு அறிவு சார்ந்த விஷயம், எப்படி ஒரு லேபில் ஒரு சயின்ஸ் லெபரேட்டர் போய் எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா, ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு வேலையை தான் நம்ம, அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நடுவுலையே எது எங்கேயாவது நீங்கள் ஸ்டக்காக இருங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஓப்பன் மைண்டட், திறந்த மனதுடன். சரவணன் கூட காத்தால் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்போம், ஒரு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம், வேறு ஒரு விஷயங்களை கேட்டிருப்போம், நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம், வீடியோஸ் பார்த்துருப்போம், எவ்வளோ கருத்துக்கள் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் மறுக்கணும்னு சொல்லலை, இல்லை மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம அறிவுக்கு எந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்க முடியும், எந்த அளவுக்கு எனக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டாவே அது எந்த அளவுக்கு நமக்கு அக்செப்டபுளாக இருக்குது, ஏற்றுக்க முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதை ஒரு சிம்பிளாக அணுகணும் அப்படின்றதுனால தான் அதை ஓப்பன் மைண்டட் அப்ரோச்னு சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு இருக்கிற ஏற்கனவே இருந்த கருத்துக்களை கூட கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு அதோட கம்பேரிசன்லாம் பண்ணி நீங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் கூட பண்ணி பார்த்துக்கலாம், கேள்வி கேட்கலாம், இல்லை விவாதம் கூட பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். பட் நம்ம புரிஞ்சிக்க என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸோ இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு இப்போ அந்த ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு, அவர் வந்து ஒரு விலை உயர்ந்த பொருள், ஒரு பொக்கிஷம் வந்து எங்கே இருக்கும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். இந்த ரைட் இந்த வலது சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸஸ்லாம் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் தான் பொக்கிஷம் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நேச்சுரலாகவே அப்படி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். அதனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டோம், பக்கத்துலேயே ஒரு சாதாரண விஷயம் வரும், அதில் வந்து இதிலெல்லாம் இருக்காது, இதிலெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா, இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, இதில் எப்படி என்னோடய பிரச்சனையை சால்வ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நேச்சுரலாகவே நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால் அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம பிரச்சனை என்ன அப்படின்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதோட லாஜிக் எங்கே பிரச்சனை, அதோட ஆணி வேர் எங்கே இருக்குது, எங்கே எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் அதை தவற விட மாட்டோம், ஏன்னா நேச்சுரலாகவே நம்ம அப்படி தான் டீல் பண்ண ஆரம்பிப்போம், பக்கத்தில் இருக்கிற சிம்பிளான விஷயத்தை நம்ம ஈஸியாக தவற விட்டுருவோம். ஸோ எங்கேயோ இருக்கிற பிரம்மாண்டமான விஷயம் தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும், அதனால் அதை நோக்கி தான் நம்ம போகணும். சல்யூஷன்னா அங்கே தான் இருக்கும், பிரச்சனைக்கு தீர்வு அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பாக நம்ம அந்த சரி அந்த நோக்கி போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அறிவை யூஸ் பண்ணி எங்கே பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியாக அதை அடைய முடியும், அந்த சல்யூஷன் அடைய முடியும். ஸோ அதை தான் சொல்ல வரோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. ஒரு பணக்காரர், ரொம்ப பணக்காரர், அந்த ஊர்லேயே பணக்காரர், ஒரு பெரிய அவரோட சொத்தெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரு. ஓகேவா, அவருக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. அவர் வந்து பிஸ்னஸ், அந்த ஊர்லேயே வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் தான் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி பயங்கரமாக பணம் சொத்து சேர்த்து வச்சு அதில் ஆல்மோஸ்ட் பாதி சொத்துக்கு மேலே அந்த பெரிய அவருக்கு வீடு பெரிய பங்களா மாதிரி கட்டி வாழணுன்ற ஆசை. ஸோ அதனால் பாதி முக்கால்வாசி சொத்துக்கு மேலே அதுக்கே அந்த வீட்டுக்கே செலவு பண்ணி ஒரு பெரிய வீடு மாதிரி கட்டிட்டார். ஸோ நல்லா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அங்கேயே பிஸ்னஸ் பண்ணி நல்லா நிறைய சொத்துலாம் சேர்த்துட்டாரு. அப்புறம் வந்து வேறு ஊருக்கு மாறி போகணுன்ற ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அங்கே கண்டினியூ பண்ண முடியாது, வேறு ஊருக்கு போகணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அவர் என்ன நினச்சார்னா இந்த வீட்டை வந்து விற்றுட்டு அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு வேறு ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகிடலாம், இல்லை அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஸோ நினச்சிட்டு ஃபைனலாக ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒரு பேசிட்டு அந்த மாதிரி நிறைய பேரிட்டு அந்த வீடு விற்கிறத பற்றிலாம் பேசிவிட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயத்துக்காக ஏதோ வெளியூர் போயிட்டு வராரு. ஓகேவா,
ஸோ வெளியில் போயிட்டு வரும்போது பார்க்குறாரு, திடீர்னு அவரோட நேராக வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போதே அவர் வீடு வந்து தீப்பற்றி எரிஞ்சிட்ருக்கு, ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. ஓகேவா, சும்மா தூரத்துலேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, தீப்பிடிச்சுட்டுருக்கு. அவர் உடனே அவர் டோட்டலாக ஷாக் ஆகிட்டார், டோட்டலாக. ஏன்னா அவ்வளோ அவர் டோட்டலாக என்ன, அவரோட வாழ்க்கை முழிச்ச முழுக்க சேர்த்து வச்ச சொத்து, அவரோட உழைப்பு எல்லாமே இருக்கிற அந்த ஒரே அசெட் வந்து அதுதான் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு வந்து டோட்டலாக அவருக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு போச்சு, என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் சேர்த்து வச்சதெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு துக்கம், தாங்க முடியாத துயரம். ஸோ உட்காந்து அழுதுட்டுருக்காரு, அப்படியே கதறி அழுதுட்டுருக்காரு. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவரோட முதல் பையன் வரான். ஓகேவா, வந்தான், இந்த மாதிரி என்ன ஆச்சு இப்படி அழுதுட்டுருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். இந்த மாதிரி வீடு அவனும் பார்த்துட்டான், ஓகே இதுக்காக தான் அழுறான்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி இந்த வீட்டை ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டுட்டேன், ஆல்ரெடி டிசைட் பண்ணி ஒரு டீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு 2 நாள் கழித்து பணம் கூட கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா திருப்பியும் அவர் வந்து போன உயிர் திரும்ப வந்துருச்சு, அப்பா ஓகே நம்ம சொத்து வந்து காப்பாற்றிட்டோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து அடுத்த ஒரு 2வது பையன் வரான். ஆமாம், அந்த 2 நாள் கழித்து பணம் கொடுக்குறாருன்னு சொன்னார், அப்புறம் நான் தான் அந்த அன்றைக்கி பார்க்க போனேன், பணம் அன்றைக்கி வரலையா, இன்னொரு டிலே ஆகும்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொடுக்க முடியல, அன்றைக்கி அவரால் நான் இன்னும் பணம் வாங்கலை, இன்னொரு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ திருப்பியும் உடனே அவருக்கு ஐயோ திருப்பி எல்லாமே போயிடுச்சு, அவ்வளோதான், அது வாங்குவாரோ இல்லையோ, திருப்பி என்னோடய பணம் திரும்ப கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு திருப்பியும் கவலையில் போயிட்டார். திருப்பியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தான் நடக்கும் இல்லையா? ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அவரோட 3வது பையன் வரான். ஸோ அவர் வந்து, நான் ஆமாம் இப்போ தான் பார்த்தேன், நான் வீடு சைடு தான் போயிட்டு வரேன், அங்கே சைடு இருந்தது, ப்ளஸ் அவரும் அந்த வாங்குறேன்னு சொன்னவரும் அந்த சைடு வந்தார், அவர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். அவர் வந்து வீடு எரிஞ்சது துரதிருஷ்டவசமாக தான், பட் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாங்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் இது சப்போஸ் இந்த இன்சிடென்ட் வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் நடந்திருந்தாலும் நான் தான் நஷ்டப்பட்டிருப்பேன், ஸோ அதனால் இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ அந்த தேதியில் நான் பணத்தையும் கொடுத்துட்றேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். ஸோ திரும்பவும் அவருக்கு அப்பா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நிம்மதியாயிட்டார். ஸோ இது எதுக்கு சொல்ல வரோன்னா, விஷயம் வந்து ஒரே விஷயந்தான், வீடு தீப்பிரித்து எரிஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்டில் என்ன ஆச்சு, என்னோடய வீடு ஐயோ என்னோடய சொத்துலாம் போச்சு அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு பதட்டம், துக்கம், துயரம் எல்லாமே அழுதுட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஒருத்தன் சொல்கிறான், இது இல்லை நம்மளுக்கு இல்லை, அவர் வாங்குறேன்னு சொல்லிட்டாருன்னு திருப்பியும் எல்லாமே முடிஞ்சது, என்னோடய வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பியும் அமைதியாகிட்டார். திருப்பி 2வது பையன் வந்து வாங்குறேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் வாங்கலை, இன்னும் கையில் காசு வரலை அப்படின்னு சொன்ன அப்புறம் திருப்பியும் ஐயோ என்னோடய சொத்து போயிடுச்சு, திருப்பியும் அதே துக்கம் துயரம், திருப்பியும் அதே அழுகை, அதே எல்லாம் போராட்டம் எல்லாமே. திருப்பியும் அடுத்த பையன் வரான், அவர் இல்லை இல்லை வாங்கலைன்னாலும் அவர் ஒத்துக்கிட்டாரு, அவர் வாக்கு கொடுத்தன்றதுனால நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று. திருப்பியும் ஓகே ஏதோ பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, திருப்பியும் அது நிம்மதி அமைதி அமைதியாகிட்டார் கொஞ்சம். ஸோ இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து ஒரே அந்த வெளியில் நடந்திருக்கிற செயல் உடனே அதே தான், செயலில் எந்த மாற்றமுமே இல்லை. ஃபஸ்ட்டு பையனை பார்த்ததுலேருந்து 3வது பையனை பார்க்குற வரைக்கும் எந்த மாற்றமுமே இல்லை இல்லையா? அவர் மனசில் தான் வந்து மாற்றம், ஒன்று வந்து இது என்னுடைய சொத்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது அவர் அதனால் தாங்க அந்த துயரத்தை தாங்க முடியல, அடுத்தது அது இதெல்லாம் சரியாயிடுச்சு, என்னோடய சொத்து எதுவும் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு எந்த பிரச்சனையுமே, அவருக்கு நிம்மதி அமைதியாயிட்டார். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே மனசில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை வந்து அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை அதுபடி சொல்லலாம் பாண்டேஜ்னு சொல்லலாம். ஸோ நம்ம மனசில் எப்படி அதை பற்றின ஒரு எண்ணம், ஒரு ஒப்பீனியன் எப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற எண்ணம் உணர்வு கூட மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயம் நடந்ததை வந்து, அது புறத்தில் நடந்த ஒரு விஷயம், அதை எப்படி டீல் பண்ணுமோ பண்ணி தான் ஆகணும், அதை பற்றி நம்ம பேசலை. பட் இங்கே மனசை வச்சு தான் நம்ம அதை எப்படி, அது அந்த புறத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு கூட எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது மனசில் இருக்கிற நம்ம மனநிலையை பொறுத்து தான். ஸோ அதனால் மனசை தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சிக்கணும். பிரச்சனை வந்து 80% பிரச்சனை வந்து மனசில் தான், வெளியில் வந்து இருக்கிற பிரச்சனையை ஈஸியாக டீல் பண்ணிடலாம். மனசை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சமாதானம் ஆகிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற பிரச்சனையை கூட இன்னும் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ மனசை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மனசை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சுது, அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு கூட வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியலனா கூட
வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு இவருக்கு மைக் சப்போர்ட் தெரியும், இன்னொருத்தருக்கு கேமரா இது பண்ணுறது தெரியும், இன்னொருத்தருக்கு ஸ்பீக்கரெல்லாம் எப்படி வைக்கிறோன்னு தெரியும், இன்னொருத்தருக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணும், எப்படி இல்லாம் பண்ணும் அதில் அனுபவம் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியலனா கூட இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்க முடியும், ஒரு நாலு பேர்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்க முடியும். ஸோ வெளியில் இருக்கிற செயல் வந்து இல்லை, எனக்கு நான் கற்றுக்க கூட முடியும், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன், எங்கேயோ போய் யார்கிட்டயோ கற்றுக்கிறேன், அதெல்லாமே பண்ண முடியும். ஆனால் மனசில் இருக்கிற பிரச்சனை எனக்கு எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு பயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, என்னுடைய கோபத்தை, என்னுடைய பொறாமையை, என்னுடைய கவலையை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியலன்னா அது யார் கற்றுக் கொடுத்தாலுமே நம்ம தான் டீல் பண்ணி ஆகணும். என்ன சொன்னாலுமே அது வந்து ஒரு கருத்து தான், அவங்களுடைய முடிவு தான், அவங்களுடைய ஒரு ஒப்பீனியன் தானே தவிர ஃபைனலாக நான் தான் டீல் பண்ணி ஆகணும், நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்மளே டீல் பண்ணுறோம். ஸோ அங்கே தான் நம்ம தடுமாறிடுறோம், அங்கே தான் நம்மளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அதை தான் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா வெளியில் கூட ஈஸியாக டீல் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மனசை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் சும்மா ஒரு அஞ்சாறு எழுதியிருக்கோம், இன்னும் லிஸ்ட்டு போட்டுனே போகலாம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இது சரியில்லை, இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து புறத்தில் செயல் வகையில் நடக்கிற பிரச்சனை. அதே மாதிரி மனசில் பார்த்திங்கன்னா கவலை, துக்கம், துயரம், பயம், இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இதோட ஆணி வேர் எங்கே இருக்குது, எப்படி எப்படி பார்க்கணும், எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம டீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் தான் வேறு வேறையாக இருக்குது, பிரச்சனைகளோட கலர் இல்லை பேர் தான் வேறு வேறையாக இருக்குது. எனக்கு வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் பிரச்சனைகள் தான் வேறு வேறையாக இருக்குது. அதே மாதிரி உணர்வு, கவலை, பயம், துக்கம், துயரம், இந்த மாதிரி உணர்வு லெவலில் கூட பிரச்சனையோட பேர் தான் வேறு வேறையாக இருக்குது. பட் அங்கே ஒரு அதுக்கு எல்லாமே காமனாக ஒரு விஷயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக காமனாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை என்னென்னு கண்டுபிடிச்சி பார்த்துட்டோன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டாவே நம்மளுக்கு பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன காமனாக இருக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிறைய ரூல்ஸ், நம்ம வந்து நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த 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 சிச்சுவேஷனில் நான் இப்படி தான் நடந்துக்கணும், இந்த சிச்சுவேஷனில் எனக்கு இப்படி தான் நடக்கணும், இந்த சிச்சுவேஷனில் இது நடந்திருக்கு, எனக்கு நடக்கக்கூடாது, நான் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி பயம் வரக்கூடாது, எப்போ வந்தால் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் பயப்படவே கூடாது, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு கோபமே வரக்கூடாது, எப்படி இருந்தாலும் எனக்கு பொறாமை வரக்கூடாது, இந்த வயசில் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சே, ரொம்ப கேவலமான எண்ணம் வந்துடுச்சே, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நம்மளே நிறைய ரூல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். இப்படி தான் வரணும், இப்படி தான் வரக்கூடாது, இது தான் வரலாம், இது தான் வரக்கூடாதுன்ட்டு நம்மளே நிறைய ரூல்ஸ் போட்டு உள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ என்ன ஆகுது, நம்ம ரூல்ஸ் படி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுபடி நடந்ததுன்னா நம்மளுக்கு நிம்மதி, நிறைவு, திருப்தியாக இருக்குது. நம்ம வச்சுருக்கிற ரூல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நடந்ததுன்னா நம்மளுக்கு அங்கே துயரம், கவலை, இல்லை துக்கம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அங்கே காமனாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் வேறு வேறாக இருக்குது. பிரச்சனை வந்து வேலை கிடைக்கல, இது கிடைக்கல, இல்லை பயம் உணர்வு வருது, கவலை வருது, துக்கம் வருது, என்ன சொன்னாலுமே ஃபைனலாக வந்து எதிர்பார்ப்பு இல்லை டிசையர்னு சொல்லலாம், ஆசைன்னு சொல்லலாம், எனக்கு இப்படி தான் வரணும் ஆனால் வந்திருக்கிறது வேறையாக இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் இல்லையா. எனக்கு இப்படி தான் இதுதான் நடக்கணும் இப்போது அப்படின்னு நான் ஒரு எதிர்பார்க்குறேன், ஆனால் வேறையா நடக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு அது பிடிக்கல, அப்போது எனக்கு ஒரு உணர்வு, கவலை, துக்கம், இல்லை உணர்வு, இதுதான் பிரச்சனையாக இருக்கு இல்லையா. நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அப்போது சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்பார்க்காத எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலை அப்படின்னா தான் பிரச்சனைங்க. ஸோ அப்போது இங்கே பிரச்சனையே வந்து எதிர்பார்ப்பு தான், அதாவது ஆசை இன்னொரு வகையில் சொன்னான். பட் இந்த எதிர்பார்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதிர்பார்ப்பே இல்லாமல் பண்ணிட முடியுமா, ஆசையே இல்லாமல் பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு நம்ம இதை உடனே அதுபடி தான் கன்க்ளூட் பண்ணுவோம். ஆசையே இல்லாமல் இருந்தால் அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ சொன்னோம் இல்லையா, நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கோம் உள்ளே, நம்மளாக போட்டு மண்டையில் நிறைய ரூல்ஸ் திணிச்சு வச்சுருக்கோம். இப்போது ஒரு சின்ன இங்கே ஃபோன் படம் போட்டிருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஃபோனை ஆப்ரேட் பண்ணால் கூட அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதோடய யூசர் மேனுவல் தெரி படித்து பார்க்கணும். ஒரு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது வால்யூம், இது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கால் பண்ண முடியும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக தெரியணும் இல்லையா. தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது அது வேலை செய்யுமா, வேலை செய்யாது இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரி தானே இப்போ மனசுலேயும் வந்து மனசை பற்றி நம்ம என்ன ஃபங்க்ஷன், எப்படி வேலை செய்யுது, அங்கே என்ன நடக்குது,
எங்கே நம்மளுக்கு வேலை இருக்குது, எங்கே இல்லை அப்படின்னு ஃபுல்லாகவே எதுவுமே தெரிஞ்சிக்காமையே நம்மளாம் நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சிட்டோம் உள்ளே. இப்படி தான் நடக்கணும், இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இந்த எண்ணம் தான் வரணும், இந்த உணர்வு தான் வரணும்ன்ட்டு நிறைய ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிட்டோம். ஆனால் நம்ம அதை பற்றி தெரியவே இல்லை, மனசு பற்றி எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் அந்த ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிடும். ஸோ தெரியாமல் அப்போது நம்மளாம் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சா அதுபடி நடக்குமா? அது அந்த எதிர்பார்ப்பு சரியாக இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ அப்போ சரியாக அப்போ என்ன தெரியும், என்ன செய்யணும் எப்படின்னு அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்போ எங்கே எதிர்பார்ப்பு வைக்க முடியும், எங்கே எதிர்பார்ப்பு வைக்க முடியாது, எங்கே நம்ம ஆசைப்படி நம்ம நடந்துக்க முடியும், எங்கே வந்து நம்ம ஆசை அங்கே வந்து நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போது நம்ம ஸ்லோவாக அப்போ புரிஞ்சிக்கலாம், ஓகே இங்கே வந்து நம்ம ரூல்ஸ் வேலை செய்யாது, இங்கே வந்து நம்ம ரூல்ஸ் வேலை செய்யும் அப்படின்னு கிளியராக புரிஞ்சிக்கிட்டோன்னா எங்கே நம்ம வேலை செய்யணுமோ அங்கே பண்ணிக்கலாம், எங்கே நம்மளால் முடியாதுன்னு புரிஞ்சு ஒத்துக்கிறோமோ அங்கே கிளியராக நம்ம அங்கே நம்ம ரூல் இல்லை, நம்ம ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி கிளியராக வெளியில் வந்துடலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். சரவணன் சொல்லியிருப்பார், உங்களுக்கெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக அதை திருப்பியும் ஒரு விளக்கமாக சொல்கிறதுக்காக, டவுட் இருந்ததுனா உங்களுக்கு அதை திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த திருப்பி திருப்பியும் நாளைக்கு வரைக்கும் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதனால் இன்னொரு தடவை அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உடம்பில் வந்து சொன்னார் இல்லையா, ரெண்டு பாகம், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு இயக்கம் இருக்குது. ஒன்று வந்து உள்ளுறுப்புகள், அதாவது நம்ம லங்ஸு ஹார்ட்டு எல்லாமே வந்து தானாக இயங்கிட்டுருக்கு, நம்ம பர்மிஷனுக்காகலாம் அது வெயிட் பண்ணல. நான் ஏதோ சினிமா பார்த்துட்டுருக்கேன்னா நான் மூச்சு விட மறந்துட்டேனே அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா. சினிமா பார்த்துருந்தேன், ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடவே மறந்துட்டேன், வேறு ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்தேன், ஒரு ரெண்டு மணி நேரம் டைஜஸ்ட் பண்ணுறதே மறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா. அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்க போகுது, நம்ம பாட்டுக்கு எதையோ பண்ணிகிட்ருக்கலாம், அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அது தானாக இயங்குற ஒரு விஷயம். அதே வந்து நம்மளாக இயக்கிற விஷயம், நான் போய் வாக்கிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது எல்லாம் அது நம்மளாக வேணும்னா நான் இயக்கிக்கலாம், வேணும்னா இன்றைக்கி வாக்கிங் போகலாம், இல்லைனா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஆஃபீஸ் போகலாம், லீவ் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளாக இயக்கிறக்கும். ஸோ அதே மாதிரி மனசில் பார்த்திங்கன்னா தாட்ஸ், எண்ணம்னு சொல்கிறோம், அது நம்மளை கேட்டு வரது கிடையாது. எப்போ எந்த தாட் வரும்னு சொல்லவே முடியாது. அடுத்த ரெண்டு நிமிஷம் கழிச்சு என்ன தாட் வரும்னா நம்மளுக்கு தெரியாது, அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன உணர்வு வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயம், அதுவும் தானாக இயங்குற ஒரு விஷயம், இன்வாலண்ட்ரி அப்படின்னு சொன்னோம். ஸோ அது அதே மாதிரி மனசில், அதே மாதிரி மனசில் வந்து இன்னொரு பகுதி வந்து திங்கிங்கிறது, அது நம்மளாக இயக்கிற விஷயம். ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலையை எப்படி செய்யலாம், ஊருக்கு போனால் எப்படி போகலாம், பஸ்ஸில் போகலாமா, காரில் போகலாமா, எத்தனை மணிக்கு போகலாம், எப்படி போகலாம், இல்லை அந்த டீட்டெயில்ஸ்லாம் யோசிக்கிறது. ஸோ செயல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா அந்த செயலுக்காக எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திங்க் பண்ணுறது திங்கிங்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எதிர்பார்ப்பை எங்கே வச்சுருக்கோம், நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நிறைய பிரச்சனை, உணர்வு, கவலை, பயம், துக்கம், துயரம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தோம். ஸோ இல்லை, மற்ற புறத்தில் செயலில் நடக்கிற பிரச்சனையும் பார்த்தோம். ஸோ எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம எதிர்பார்ப்பை எங்கே வச்சா சரியாக இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இடத்துல வச்சா, ஒரு எதிர்பார்ப்பு வச்சோம்னா அது நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அது அது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து எனக்கு கவலையே வரக்கூடாது, எந்த சுச்சுவேஷன்லையும் நான் கவலையே படாமல் அப்படியே எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும், எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும், எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்போ சரியா தப்பா சொல்லுங்கள், சரியா தப்பா? அப்போது தப்பு தான் இல்லையா, ஏன்னா அது நம்ம கையிலேயே கிடையாது. அது சுச்சுவேஷன், உங்களை சுச்சுவேஷன் வந்து சப்போஸ் இங்கே திடீர்னு இப்போ ஏதோ ஒரு போராட்டம், யாரோ வெளியில் வந்து ஏதோ சத்தம் போடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு அடிதடி நடக்குதுன்னா நம்ம வந்து அமைதியாக ஆனந்தமாலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பயமோ இல்லை ஒரு திடீர்னு ஒரு பதட்டம் ஏதோ ஒன்று வரதான் செய்யும். அது நம்ம கையில் கிடையாது. சுச்சுவேஷன் வெளியில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள உணர்வுகள் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பிரதிபலிச்சுட்டே கண்ணாடி மாதிரி, கண்ணாடி காமிச்சார் இல்லையா நீ கத்தலை சரவணன், அதே மாதிரி கண்ணாடி மாதிரி உணர்வுகள் பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். வெளியில் என்ன நடக்குதோ அதுக்கு சம்மந்தமான ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வேலை அங்கே போய் அதை நிறுத்துறதோ அதை மாற்றுறதோ தேவையே இல்லை, அது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை. ஸோ நம்ம டிசையர், நம்ம எதிர்பார்ப்பை அது மேலே திணிச்சோன்னா நம்ம தான் முட்டி மோதிக்கிட்டே இருக்கணும், போராடிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அங்கே நம்ம வேலையே, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கட்டுப்பாட்டிலே வராத ஒரு விஷயம். ஸோ அப்போ எதிர்பார்ப்பை அங்கே வைக்கவே முடியாது. அப்போ நம்ம எதிர்பார்ப்பை எங்கே வைக்க முடியும், திங்கிங்னு ஒரு போர்ஷன் இருக்குது இல்லையா, செயல்னு ஒரு போர்ஷன் இருக்குது, அங்கே நம்ம எதிர்பார்ப்பு வைக்கலாம். நான் வந்து படித்து பெரிய டாக்டர் ஆகணும், நான் வந்து சம்பாதிச்சு வீடு கட்டணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இந்த எதிர்பார்ப்பில் பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த எதிர்பார்ப்புலலாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம முயற்சி செஞ்சு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு தெரியலனா கூட, தெரியாத ஒரு விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கலாம், கார் ஓட்ட தெரியலனா கார் ஓட்டுறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஸ்விம்மிங் பண்ண தெரியலனா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு போய் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள். வெளியில் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்ப்பு வச்சு அதுக்காக ஆசைப்பட்டு நம்ம அதை
எந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அடைவும் செய்யலாம். அதுக்காக எல்லாமே அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய திறமைக்கும் நம்மளுடைய தகுதிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அடைய முடியும் இல்லையா. ஸோ அப்போ எதிர்பார்ப்பு அகத்தில், அதாவது நம்ம எண்ணம் நல்லா இருக்கணும், எனக்கு உணர்வு நல்லா இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையே. அங்கே தான் நம்ம போராட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்து இயற்கையோடு போராட முடியாது. ஸோ அதுதான் அடுத்த ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம வந்து இன்றைக்கி மழை தான் வரணும், இன்றைக்கி இந்த இவ்வளோ சென்டிமீட்டர் மழை வரணும், இன்றைக்கி வெயில் அடிக்கணும், இன்றைக்கி இவ்வளோ டிகிரிஸ் வெயில் அடிக்கணும் அப்படின்லாம் இயற்கையோட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம நினச்சாலும் அது இயற்கையாக எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அது நான் நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதே, ஏன் இன்றைக்கி மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு உட்காந்து போராடிட்டே இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே தான் நம்ம போராடிட்டு இருக்கணுமே தவிர அது நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்றத பற்றி அது பாதர் பண்ணக்கூட இருக்க போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மன இயக்கமும் ஒரு நேச்சுரல் சிஸ்டம், ஒரு இயற்கையான இயக்கம் இல்லையா. ஸோ அங்கே போராட்டம் தான் அதிகமாகும். நம்ம தான் அதோட ஏன்னா எந்த போராட்டமே நம்மளுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் இருக்குது, சக்கரம் சுற்றிட்டுருக்குது. ஸோ அதோட சேர்ந்து சுற்றும்போது எந்த உராய்வுமே இருக்காது, எந்த பிரச்சனையுமே ஃப்ரிக்ஷனே இருக்காது. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றுனீங்கன்னா ஃப்ரிக்ஷன் தான் க்ரியேட் ஆகும். ஸோ உராய்வு க்ரியேட் ஆகும், உராய்வு க்ரியேட் ஆனால் பெயின். ஸோ அதுதான் உராய்வுன்றது பெயின், அதாவது வலி. ஸோ இயற்கையோடு சேர்ந்து நடந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இயற்கைக்கு மாறாக நம்ம ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சோன்னா அப்போ நம்மளுக்கு அந்த போராட்டத்தினால வலி தான் ஏற்படும், பெயின் தான் ஏற்படும். அதனால் நம்மளுக்கு அந்த போராட்டம் முடிவுக்கே வராது. ஏன்னா இயற்கையை நம்ம போராடி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம போராடிக்கிட்டே இருந்தாலும் எவ்வளோ போராடினாலும் நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை முழுக்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு 95% ப்ராப்ளம் சால்வ்டு. மிச்சம் 5% வந்து வெளியில் இருக்கிற விஷயங்கள் தான், பாக்கி ஒரு 5-10% வந்து வெளியில் இருக்கிற விஷயங்கள். அதுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும், எந்தளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணும், அந்த சூழ்நிலையை எப்படிலாம் மாற்றி பண்ணலாம், மற்றவங்களோட உதவியை கேட்டு எப்படிலாம் மாற்றிக்கலாம் அப்படின்றத நம்ம ஐடியா பண்ணி யோசித்து தான் பண்ணோம். அங்கே வந்து வெளியில் வந்து அந்த மாதிரி ஒரு செயல்படுற சூழல் இருக்குது, ஒரு செயல்படுற களம், நம்ம அங்கே தான் செயல்பட முடியும். உள்ளே வந்து எதுவுமே பண்ண முடியாது, செயல்படவே முடியாது. அங்கே நம்ம எந்த எதிர்பார்ப்பு வச்சாலுமே ஏமாற்றம் தான் மிச்சம், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எந்த நிமிஷத்தில் அதை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ இதை வந்து எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, இது வந்து ஒரு கருத்தாக ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்டுட்டீங்க, ஒரு கதை சொல்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அதை காதில் வாங்கிட்டீங்க. ஸோ மேபி இப்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 நாளில் வந்து இதையே திரும்ப 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 காதில் கேட்டு சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா வரலாம். சரி ஓகே கொஞ்சம் முயற்சியை கூட எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம், ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வரலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. திருப்பி ஒரு வாரம் கழித்து அப்போது கொஞ்சம் நம்மளுக்கே யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஓகே நீங்கள் ஏதோ இந்த பிரச்சனைக்கு சொன்னீங்க இதுக்கு ஓகே, பட் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, அது வேறு பிரச்சனை வருது எனக்கு, இது சின்ன பிரச்சனை, இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, நீங்களே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இப்போ நம்ம 2 நாளும் இதையே சொல்லி சொல்லி பேசிகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம மேபி ரொம்ப அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். நம்ம வேறு சூழலில் போய் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம், வேறு சப்போஸ் லைஃப், நம்ம நாளையிலேருந்து நாளைக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ் போவோம், இல்லை வீட்டில் பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் சந்திக்கவே இல்லை. இப்போ 2 நாள் வந்து இதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஸோ ஒன்ஸ் நம்ம நிஜமாகவே பிரச்சனையை போய் டே டு டே லைஃப்பில் போய் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ நிறைய கேள்விகள் வரும். அப்போது இந்த பிரச்சனைக்கு தானே நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஏதோ தியரட்டிக்கலாக சொல்லிட்டீங்க, பட் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது கஷ்டம் அப்படின்னு யோசிப்போம். இல்லை வேறு யாரோ ஒருத்தர் வந்து குழப்புவாங்க, இது இப்படி சொல்கிறீங்க பட் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இதெல்லாம் இதனால் என்ன பிரச்சனை சால்வ் ஆகிடும், இப்படிலாம் பண்ணிவிட்டு அவங்களாம் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் வரும், ஏதோ ஒரு கேள்விகள் கேட்பாங்க, ஏதோ ஒரு திருப்பி நம்மளோட ஒப்பீனியன் நம்ம கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கதையே கொஞ்சம் இன்னொருத்தர் மாற்றி சொன்னால் ஓகே அதுவும் தான் சரியாமல் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன தீர்வு, அப்போ என்ன பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் வெளியில் வந்து சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அதை வந்து ஒரு கதையாக கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் ஒத்துக்கு, திடீர்னு ஒருத்தர் இப்படி சொல்லுவார், இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார், சூரியன் மஞ்சளாக இருக்குது, சூரியன் ரெட்டாக இருக்குது, இன்னொருத்தர் சூரியனே இல்லை அப்படின்னு சொல்லுவார், சூரியனே வராது, சூரியன் வந்து மேற்கில் தான் உதிக்குது அப்படின்னு சொல்லுவார். என்ன வேணால் சொல்லலாம், நம்ம கதையாக கேட்குற வரைக்கும் இப்படியே குழப்பம் தான் இருக்கும், இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, இன்னொருத்தர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய காமெடி எல்லாம் கலந்து இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பேசினா ஓகே அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அந்த விஷயம் மெசேஜை வந்து தவற விட்டுருவோம். ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணணும், நானே அந்த விஷயத்தை போய் ஆராய்ச்சி பண்ணி நானே செக் பண்ணி பார்த்துட்டேன்னா
அப்புறம் யார் சொன்னதுக்கு எனக்கு பற்றி கவலையே கிடையாது. என்னோடய மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா. எல்லாருக்கும் ஒரே மனசு இருக்குது. நம்ம கூடயே இருக்கிற 40, 50 வருஷமா, 30 வருஷமா நம்ம கூடயே வேலை செஞ்சிட்ருக்கு, நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம். அதை நானே செக் பண்ணிட்டு போகிறேன். இதுக்கு எதுக்கு நான் போய் அவர்கிட்ட கேட்கணும்? நான் சொல்கிறது எதுக்கு நீங்கள் நம்பணும்? புக்கில் இருக்கிறத படித்து எதுக்கு நீங்கள் நம்பணும் இல்லையா? என்னோடய மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கே தெரியுமே. உள்ளே செக் பண்ணால் தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதானே. ஸோ அப்படி பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் இது ஒரு கதையாக இருக்காது, ஒரு ஸ்டோரியாக ஒரு கருத்தாகவே இருக்காது. எனக்கே தெரிஞ்சிடும் எப்படி டீல் பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே நுழையலாம், எங்கே நுழைய முடியாது, என்ன பண்ணலாம், அந்த நெளிவு சுழிவு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்மளே முடிவெடுத்துட்டு போகலாம். இது அகமாக புறமாலாம் தேவையே இல்லை. நான் அகமாக இருக்கட்டும், புறமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எனக்கு இங்கே என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது நம்மளே புரிஞ்சிக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அது சூட்டபுளாக இருக்கோ, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு நம்ம ஈஸியாக டீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர, இதை வந்து ஒரு ரூல் மாதிரி பார்த்து இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இப்படி தான் இதை புரிஞ்சிக்கணும், அப்படி தான் இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு எந்த கட்டாயமும் எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. உங்களோட மொழியில், உங்களுடைய நேச்சுரலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய ஓன் ஸ்டைலில், உங்களுடைய இண்டிவிஜுவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை அப்படி புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். இல்லாட்டி ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி கிடைக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் குழப்பம் வரலாம், திருப்பியும் பிரச்சனை வரும், திருப்பியும் ஒரு வாரம் கழித்து இது ஒரு வாரம் வேலை செய்து அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை அப்படியே திருப்பியும் போராட்டம் வரும், திருப்பியும் நம்ம அந்த கருத்தை விட்டுருவோம், வேறு மாதிரி இன்னொரு வேறு கருத்து உள்ளே வந்துடும். ஸோ இப்படியே போராட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இதை கிளியராக புரிஞ்சிக்கிட்டோம், நமக்குள்ளேயே இந்த கருத்தை கிளியராக நம்மளே பார்த்து புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கருத்தாகவே மாறிடும், நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய ஓன் அனுபவம் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே கேட்க தேவையில்லை, நம்மளே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ், ஒரு அணுகுமுறை, சில கேள்விகள் வழியாக ஒரு இங்கே வந்து ஒரு 4 கேள்வி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 40 கேள்வி கூட ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக என்ன அது மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு கேள்வி கேட்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் திடீர்னு ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கவலை வருது அப்படின்னா இந்த கேள்வி யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்களேன், ஒரு எண்ணம் வருவதற்கு முன்பே நமக்கு தெரிகிறதா இல்லை வந்த பின்பு தான் தெரிகிறதா அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு நீங்கள் போய் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உங்களுக்கே தெரியுது. இப்போ வந்து இப்போ நம்ம 2 நாள் பேசுகிறதெல்லாம் வந்து கார் ஓட்டத்தை பற்றி நாமளே சொல்லிக் கொடுக்குறோம், இப்படி தான் கார் ஓட்டணும், இப்படி திருப்பணும் ஸ்டீரிங்க, இப்படி பிரேக்கை பிடிங்க, அப்புறம் ஆக்சிலேட்டர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இப்படி போய்த்தான் இப்படி திருப்பினா ரைட்டில் திரும்பும், லெஃப்டில் திரும்பும், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் நீங்கள் கார் ஓட்டலை ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கார் ஓட்டுற விஷயம் வந்து நீங்களாக உள்ளே போய் பார்த்து, நீங்களாக பார்த்து மனசு இப்படி தான் வேலை செய்யுதா, நிஜமாகவே மனசில் 2 ஏக்கம் இருக்கா, உடம்புலையும் இந்த மாதிரி 2 ஏக்கம் இருக்கா, மனசில் நிஜமாகவே இப்படி தான் இருக்கா, தாட்டு தான் இருக்கா, திங்கிங் தான் இருக்கா, இல்லை தாட்டு கொஞ்ச நாள் கழித்து திங்கிங்காக மாறிடுது, திங்கிங் கூட என்ன மீறி சம்டைம் வந்துடுதே, அதுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்மளே போய் உள்ளே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான விடை நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கார் ஓட்டுற ட்ரைனிங்கை தான் கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் கார் ஓட்டத்துக்கு நீங்களே போய் பழகி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக கார் ஓட்டது எப்படி, இதை எப்படி மனசை ஹேண்டில் பண்ணலாம் அப்படி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம், எந்த ரூல்ஸுமே தேவையில்லை, அகம் புறம் இல்லை, தாட்டு திங்கிங் எதுவுமே பார்க்க தேவையில்லை, அதெல்லாமே புரிஞ்சிக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி தோணுதோ, உங்களுக்கு எப்படி இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், என்னுடைய ஓன் ஸ்டைலில் எனக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா விஷயம் வந்து ஒரு அறிவியல் உண்மை, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். இதில் வந்து நீங்கள் நம்பிக்கையெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒரு பாலை தூக்கி போடுறேன் அப்படின்னா பால் தூக்கி போட்டால் கீழே தான் விழும், புவி ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே தான் விழும். நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் பால் இப்படி தானே தூக்கி போடுறேன், அப்படியே மேலேயே பறந்து போயிடணுமே, நான் இப்படி தான் தள்ளி விடுறேன், ஏன் கீழே விழுது, என்னோடய எதிர்பார்ப்பு வந்து இப்படியே மேலேயே தான் பறந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பு வைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ அப்போ எப்படி வேலை செய்யுது, அங்கே என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்மளுக்கு அது அந்த ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி நமக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நம்மளாக உருவாக்க முடியுமா, இப்போ எனக்கு வந்து திடீர்னு இப்போ நான் சந்தோஷம் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படியே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா, நானாக அதை க்ரியேட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு 5 மணி நேரம் வருத்தத்தோடையே இருக்க போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் கூட முடியுமா, வருத்தம் கூட ஈஸியாக தான் அடிக்கடி வந்துட்டு போகிற விஷயந்தான் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம், எது இல்லை ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன், ரியல் லைஃப்லேயே உங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் வருது, ஏதோ ஒரு தோல்வி வருது அப்படின்னா இப்போ இதை வச்சு கேள்வி கேட்டு பார்க்கலாம், இது வந்து நானாக கொண்டு வரேனா, ஏன்னா நானாக உருவாக்கினேனா, ஒரு ஏதோ ஒரு இது ஏதோ ஒரு தோல்வி ஏதோ ஒரு கவலை வருதுன்னா இதை நான் தான் உருவாக்கினா, இல்லை அதுவாக வருதா, சரி நான் தான் உருவாக்கினா அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம், போதும் எனக்கு நான் வேறு வேலை இருக்குது இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னா நிற்குதா,
ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்க கேட்க நீங்களே யோசிச்சு உங்களுக்கே ஒரு அதுக்கு பதில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எண்ணத்தோட அளவை கூட ஒரு இந்த ஓகே இன்றைக்கி எனக்கு வந்து டைம் இல்லை, இன்றைக்கி அஞ்சு கவலை வந்ததுன்னா கூட அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போய்டு, நான் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி நிற்குதா நமக்கு, நம்ம சொல்கிற பேச்சு கேட்குதா? இல்லை இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன், இன்றைக்கி வேணால் கவலை என்ன ரெடி வா, இங்கே அஞ்சு மணி நேரம் கூட வா, நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்க கேட்க நம்மளுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் உள்ளே என்ன விஷயம் நடக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே ஸ்டக் ஆகிறோம், நிஜமாகவே இந்த நம்ம சொல்கிற இந்த கான்செப்ட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட என்ன உணர்வின் தாக்கத்தை, தாக்கம்னா அதோடய இம்பேக்ட், ஏதோ ஒரு சின்ன சின்ன பாதிப்புன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குன்னா ஒரு சின்ன பாதிப்பு வரும், ஏதோ ஒரு பெரிய மேஜர் பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதிப்போட அளவு மாறும் இல்லையா? ஸோ அது நம்ம அதுவுமே நம்ம கையில் கிடையாது, என்ன விஷயம் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாதிப்பு வரும். ஸோ அந்த பாதிப்பை நான் ஏதாவது மாற்ற முடியுதா, சின்ன பாதிப்பு பெருசாக்க முடியும், இல்லை பெருசு பாதிப்பு சின்னதாக்க முடியுமோ, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ண முடியுதா, என்னோட கட்டுப்பாட்டில் ஏதாவது இருக்கா? ஸோ இந்த கேள்விகள் இன்னும் நிறைய கேள்விகளோடு ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மொத்தத்தில் என்ன சொல்ல வரோம், இந்த மனசுன்ற இயக்கம், இந்த உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றதான் இந்த இவ்வளோ கேள்விலையும் அதை தான் கேட்குறோம். நம்ம அதை தான் நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருப்போமா? எவ்வளோ போராளாலும் வேஸ்ட்டு தானே. நம்ம வீட்டில் இப்போ இந்த வீட்டில் வந்து காலிங் பெல், நம்ம வீட்டில் காலிங் பெல் அடித்தா நான் போய் ரிசீவ் பண்ணலாம், ஏதாவது அவங்கள யார் வராங்கன்னு போய் பார்க்கலாம், உள்ளே வரேன்னு சொல்லுமா வேணாமா எல்லாம் செக் பண்ணலாம். பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கண்ட்ரோலே இல்லை இல்லையா, நம்ம கண்ட்ரோலே இல்லை. அந்த ஏரியத்தில் ஏரியாவில் போய் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும், யார் வராங்க யார் இது பண்ணுறாங்க, நமக்கு வேலையே இல்லையே அங்கே. ஸோ அந்த மாதிரி மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை, அங்கே எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ எதையுமே நான் பிரித்து வச்சுக்க முடியாது, தக்க வச்சுக்க முடியாது, எதையுமே நான் தள்ளிவிடவும் முடியாது அப்படின்னா அப்போ அங்கே எதிர்பார்ப்பு வைக்கிறதே தேவையில்லை, எதிர்பார்ப்பு வைக்கிறதே வேஸ்ட்டு, வீண் வேலை தான் அப்படின்ட்டு நம்மளாம் அந்த முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம், நம்மளாம் அந்த முடிவுக்கு வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவோம். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பொக்கிஷத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கையில் வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷத்தை கையில் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கீழே போடுங்க போடுங்க போடுங்கன்னா போடவே மாட்டோம் இல்லையா? என்ன இருந்தாலும் இல்லை இல்லை ஏதோ இருக்குது, என்ன சொன்னாலும் எல்லாரும் ஒத்துக்க முடியாது, அங்கே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். பட் எப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஏதோ குப்பையை தான் கையில் வச்சுட்டு இருக்கோம், இங்கே வேஸ்ட்டு, என்ன எஃபர்ட் போட்டு கையில் பிடிச்சி வச்சாலும் வேஸ்ட்டு, அது குப்பை தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் கீழே போடுங்கன்னு சொல்ல அவசியம் இருக்கா? இல்லை, நம்மளாக கீழே போட்டுருவோம், இது வேஸ்ட்டாக கையில் ஏதோ வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கீழே போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி தான் இது, இந்த முயற்சி எல்லாமே வீண் வேலை, அங்கே என்ன பண்ணாலுமே நடக்காது, தலைகீழினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம முயற்சி கீழே போட்டுருவோம். அதுக்கப்புறம் அங்கே வேலையே இல்லைன்னு நம்மளாக முயற்சி கீழே போட்டுருவோம். அப்புறம் யாருமே சொல்ல தேவையில்லை, இந்த மாதிரி ரெண்டு நாள் கிளாஸுக்கு எடுத்து கூட சொல்ல தேவையில்லை, நீங்களாக கீழே போட்டுருவீங்க. ஸோ அந்த ஒரு நிலைக்கு வரத்துக்கு தான் அதுக்கு வந்தான அந்த ப்ரொசீஜர், அந்த ஒரு கேள்விகள்லாம் கேட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு டைம் ஃபைட் என்ன, ஓகே ரெண்டே ரெண்டு இது தான். அகம்புறம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக, அகம்புறம்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க, அதை ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன இது தான். ஈஸியாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் எனக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒரு உணர்வு ஓடிட்டுருக்குன்னா கூட நான் உங்களுக்கு அது வார்த்தையாலேயோ இல்லை ஒரு செய்கையாலேயோ இல்லை ஏதோ ஒரு செயலாலேயோ செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் என்ன நினச்சிட்டுருக்கிறது யாருமே சொல்ல முடியும், நீங்கள் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வழியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அகம்ன்றது என்னென்னா எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கிற விஷயங்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியாத, நீங்கள் உணர முடியாத விஷயங்கள் மட்டும்தான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அகம்ன்றது அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்தா அப்படி வச்சுக்கலாம், எனக்குள்ளே ஓடிட்டுருக்கிற உணர்வுகள் எண்ணங்கள். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அகம்ன்ற அந்த எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கிற உணர்வுகள் எண்ணங்கள் இதை மாற்ற முடியாது, இதை எப்படியுமே சரி செய்ய முடியாது, என்ன மாதிரியும் சமநிலையில் வச்சுக்க முடியாது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிறோம். அதே புறம்ன்றது நான் செய்கிற செயல், நான் பேசுகிறது, என்னுடைய கருத்தை சொல்கிறது, என்னோடய ரியாக்ஷன் எல்லாமே புறம் தான். மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி செய்கிற விஷயம், அதாவது மற்றவங்களுக்கு புரியறதுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக செய்கிற விஷயங்கள் எல்லாமே புறம். அங்கே வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம், நம்ம எப்படி அதுக்கான முயற்சி அதுக்கான திறமை எல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி செயல் அந்த சூழ்நிலையை கூட மாற்றிக்க முடியும். ஸோ அங்கே நம்மளுக்கு வேலை இருக்குது, அங்கே செயல்பட முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் நமக்குள்ளே மட்டுமே ஓடிட்டுருக்கிற விஷயத்தில் நம்மளுக்கு வேலை இல்லை. ஸோ இப்படி அகம்புறம்ன்றதை இப்படி ஈஸியாக பிரித்து பார்த்துக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஸோ ஃபைனலாக ஓகே, இதனால் என்ன இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு, என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய போராட்டமே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய போராட்டமே வந்து மனசில் தான்,
80% ஆஃப் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய டைம், ஃபோக்கஸ், அட்டென்ஷன் எல்லாமே இங்கே தான் போராடிட்டுருக்கோம். இங்கே தான் நம்மளுக்கு தெரியல என்ன, நான் சொன்னேன் இல்லையா, வெளியில் வந்து எனக்கு ஏதோ ஒரு வேலை செய்ய தெரியலன்னா மற்றவங்களோட உதவியை நான் கேட்டுக்கலாம், மற்றவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ், அட்வைஸ், அவங்களுடைய அறிவை கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியலனா கூட அவங்களுடைய ஹெல்ப் வாங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ணிட முடியும். ஸோ உள்ளே வந்து யார் என்ன சொன்னாலுமே நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபைனலாக ரெண்டு நாள் வகுப்பில் என்ன சொன்னாலுமே நீங்கள் தான் போய் திருப்பி மனசுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இங்கே வந்து வெறும் கற்றுக் கொடுக்குற தான் செய்கிறோம், எப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி பண்ணுதுன்னு சொல்கிறோம், ஒரு கதை மாதிரி தான் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டோரி மாதிரி. அதுக்கப்புறம் அதை உள்ளே போய் செக் பண்ணி நீங்கள் தான் அந்த முடிவுக்கு வரணும், அப்போ தான் அது வேலை செய்யும். இல்லாட்டி ஒரு வாரம் ரெண்டு வாரம் வேலை செய்யும், திருப்பி உங்களுக்கு குழப்பம் வரும், வேறு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து குழப்பவார், இன்னொருத்தர் வேறு ஒரு கருத்து சொல்வார், அப்படி தான் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனையே மனசில் இருக்கிற போராட்டம் தான், அந்த போராட்டத்தை ஆட்டோமேட்டிக்காக அது போராட்டம் நின்றும். ஏன்னா போராட்டமே எதை எதை நோக்கி இருக்குது, இயற்கையான இயக்கத்தை நோக்கி. நம்ம எதிர்பார்ப்பு, அதாவது நம்ம வேலையே இல்லாத, எங்கே வேலை இல்லையோ அங்கே நம்ம பொறுப்பு, எங்கே இல்லையோ அங்கேயே பொறுப்பெடுத்து நம்ம பொறுப்பு அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் போராட்டமே நீடிக்குது. இல்லாட்டி இந்த எல்லா உணர்வுமே வந்து தானாக மறைஞ்சிட்டே இருக்குது, இயற்கையாகவே வருது, தானாக அதுவே மறைஞ்சிட்ருக்கு. அதோடய ஆயுள்லேயே வந்து ரொம்ப அரை வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்காக அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லா உணர்வுமே வருது போகுது, வருது போகுது, எதுவுமே நிற்கலை. நம்ம வந்து அதை பிடிச்சி வச்சுட்டு சண்டை போட்டுட்டு அதோட உட்காந்து சண்டை போட்டுட்டு நம்மளுக்கு அது நிற்கிற மாதிரி, அதோடையே உட்காந்து போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது நீடிச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக உட்காந்து, ரொம்ப நேரம், ரெண்டு மணி நேரம் கவலையாக இருந்தேன், ரெண்டு மணி நேரம் துக்கமாக இருந்தேன், துயரமாக இருந்ததேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளே இதை பிடிச்சி போராடிட்டுருக்கோன்னு அர்த்தம். அதை விட்டுட்டோன்னா தன்னால் மறைஞ்சிடும். ஸோ இதை தான் வந்து இது, ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எந்த எமோஷனுமே பிடிச்சி வச்சுக்க தேவையில்லை. அந்த எமோஷனல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மன துயரம், இந்த பாரம், அதை வந்து கம்ப்ளீட்டாக கீழே இறக்கி வச்சிடலாம். ஏன்னா இது நம்ம இங்கே ஒன்றுமே தேவையில்லை, இங்கே எதுவுமே தேவையில்லை, நம்ம எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம செயலில் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எமோஷனல் அந்த பேக்கேஜ், அந்த மூட்டையை தூக்கிட்டே நீங்கள் செயலை செய்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம். ஒரு வெயிட்டை தூக்கிட்டே நம்ம எப்படி செயல்பட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளாடி நடந்து போய் தான் செயல்பட முடியும். அதே அதை இறக்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக ஃப்ரீயாக போய் நம்ம செயலை கூட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும், இன்னும் ஃப்ரீயாக போய் நம்ம செயலை செய்ய முடியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக செயல்படணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த இதை இந்த கேள்விகள்லாம் நீங்கள் வீட்டில் போய் திருப்பியும் இதை பற்றி யோசிச்சு, ஏன்னா இந்த ரெண்டு நாள் கிளாஸ்லேயே வந்து எல்லாமே புரிஞ்சிடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மனநிலையில் இருக்கலாம், திடீர்னு வேறு யோசனையில் வரும், இல்லை அந்த கருத்தை ஃபுல்லாக உள்வாங்க முடியாமல் இருக்கலாம், வேறு கருத்துக்கள் இருக்கும், கம்பேர் பண்ணுவோம், என்னென்னவோ நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து வீட்டில் போய் இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி இதை பற்றியே கொஞ்சம் யோசித்து, மனசு இப்படி தான் வேலை செய்யுதா, நம்ம சொன்ன மாதிரிலாம் ஏதாவது நடக்குதா நடக்கலையா அப்படின்ட்டு கிளியராக ஒரு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே தன்னால் உங்களை லீட் பண்ணிடும். அது அதுதான் நம்ம விடுதலை முக்தின்லாம் சொல்லிட்டு இருந்தார் காத்தால. ஸோ இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா, ஒரு ரெண்டு மூணு எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். ஓகே சார், சின்ன இது சார், எனக்கு இன்ஃபேக்ட் மேடத்தை கூட கேட்டேன், எங்கே அகம் புறங்கிற டிஸ்டிங்ஷன் எங்கே நம்ம ஏற்படுத்திக்கிறோம், அதாவது இந்த மைண்டுக்கும் கரெக்ட் அறிவுக்கும், அது என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் மகாலட்சுமி மேடம், முத்துலட்சுமி மேடம் அவங்கக்கிட்ட கூட கேட்டேன், எனக்கு அதோடைய இது புரியல. ரெண்டாவது சார், எண்ணம் அண்டு திங்கிங், திங்கிங் அண்ட் தாட்டுன்னு சொன்னார். சரி, ஸோ திங்கிங்கும் அகத்தில் தான் நடக்குது, தாட்டும் அகத்தில் தான் நடக்குது. கரெக்ட். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அகங்கிறது உங்களுக்கு உள்ளே நடக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணுறேன், இதெல்லாம் புறம், உங்களை பொறுத்த வரைக்கும் இது புறம், என்னை பொறுத்த வரைக்கும் இது புறம் தான். சரி, ஸோ எதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியுதோ அது மட்டும்தான் புறம்னா, திங்கிங்குமே புறம் அகம் தானே? கரெக்ட். திங்கிங்கும் அகம் தான், அப்போது திங்கிங்கையும் மாற்ற முடியாது அப்படின்னா, அகத்தை மாற்றாதேன்னு சொல்கிறேன் நான், வந்துடுறேன் முடிச்சிடுறேன். அகத்தை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம், நானும் லாஜிக்கலாக வரேன். தாட் இஸ் இன்டர்னல், திங்கிங் இஸ் ஆல்சோ இன்டர்னல், விச் இஸ் சிந்தனை ஆர் சிந்தித்தல். அந்த ஐயா எழுதியிருக்கிற புக்கில் சிந்தனையும் இன்டர்னல், சிந்தித்தலும் இன்டர்னல், ரெண்டுமே அகம். நீங்கள் சொன்னதுபடி பார்த்தேன், அப்போ ரெண்டையுமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? ஆமாம். ஸோ இதில் என்ன முக்கியமான இதுன்னா, சிந்தித்தல் வந்து செயல் நோக்கி சிந்திக்கும் போது அது அது புறம் சம்மந்தப்பட்ட செயலுக்காக சிந்திக்கிறோம், அதுதான் பிளானிங் திங்கிங்னு சொல்கிறோம். அகத்துக்காக, அதாவது என்னோடய மனசை நிம்மதியாக எப்படி வச்சுக்கிறது, எப்படி அமைதியாக வச்சுக்கிறது அப்படின்ற திங்கிங் தான் அதையுமே அகத்தில் சார்ந்ததுன்ற மாதிரி சொல்கிறோம். பட் செயல் சம்மந்தமாக சிந்திக்கிறது வந்து செயல் அது மாத்துறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் ஃபஸ்ட் ஹைபோதிசிஸ் ஐயா சொன்னது. கரெக்ட். வாட் எவர் டு மீ இட் இஸ் அன் ஹைபோதிசிஸ், ஏன்னா இட் இஸ் நாட் ப்ரூவன் டு மீ. கரெக்ட். ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட்.
நான் இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்கேன், எனக்கு அதில் வந்து இன்னும் நம்பிக்கை வரல, ஏன்னா அதை நான் உணரலை. காலையில் கேட்டிருக்கேன், இப்போ சாயங்காலம் இதை உங்கள் மூலமாக கேட்டிருக்கேன், சரவணன் ஐயா சொன்னார், எனக்கு அதை இன்னும் புரியலை. ஏன் புரியலைன்னா நான் இன்னும் அதை உள்வாங்கிக்கலை ஃபுல்லாக, புரியுது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்? நீங்களாம் அதை பயிற்சி பண்ண எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டு. இவங்க முத்துலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு இதோடு வராங்க, இயல்போடு வராங்க, ஒரு டெண்டன்சிஸோடு வராங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு இது சார்ட்டு போட்டு கொடுத்துட முடியாது. நீ இப்படி இதை முதல்ல பண்ணு, ரெண்டாவது இதை பண்ணு, மூணாவது இதை பண்ணு, அந்த மாதிரி மெத்தடும் கிடையாது. ஏன்னா இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டுன்ற ஒரு இது, இன்னொன்று நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரு பொருள். அப்படி இருக்கும்போது சிம்பிளாக நம்ம பார்க்கணுன்னா அதை எப்படி நம்ம இதை இதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, இது ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்ததுனால கேட்குறேன். ஷுவர் சார். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அந்த கேள்விகள் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது காரோட்டத்துக்கான டெக்னிக்கே தெரியும் இல்லையா. அதே மாதிரி மனசில் இப்படிலாம் வேலை செய்யுது, இது உணர்வு இப்படி வருது, இங்கே வந்து நம்மளுக்கு வேலை இல்லை இப்படிலாம் சொல்கிறோம். அதுக்காக தான் அந்த நாலு க்வெஸ்சன் மாதிரி கொடுத்தேன். ஸோ நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண மாதிரி அப்போது. ஸோ அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஒரு நாலு கேள்வி மாதிரி அங்கே அந்த ப்ரொசீஜரில் கொடுத்துருக்கேன். நாலு கேள்வியில் 40 கேள்வி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு கன்வின்ஸ் ஆக வரைக்கும் 100 தடவை கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் சுச்சுவேஷனுக்கு குறைச்சலே கிடையாது. டெய்லி ஒரு இதுக்கு ஒரு வருத்தம் வரும், நாளைக்கு இன்னொரு கவலை வரும், ஏதோ ஒரு வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கவலை வரும்போது அந்த கவலை நான் தான் க்ரியேட் பண்ணேனா இல்லையா. கரெக்ட், இல்லை இல்லை, நல்ல கரெக்ட் தான். இப்போ நம்ம பண்ணுறது என்ன, ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, சரி விட்டுருவோம்டா. இல்லை இல்லை இல்லை, ஐயா சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு 4 மணி நேரமாக சாத் சாத்னு சாத்துறாங்க மண்டேல. ஆமாம், என்ன இது வந்து நல்ல எஸ்கேப்பு. உன்னை என்னால் சமாளிக்க முடியாது, உன்னை என்னால் தொட முடியாது, கண்டுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுடா, உன்னை நான் விட்டுறேன். என் வழி தனி வழி, எஸ்கேப் வழி, இதை எஸ்கேப் ரூட். ஐம் ஐ டேக்கிங் த எஸ்கேப் ரூட் ஃப்ரம் மை மைண்ட். அதான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் போய் சொல்லல, எனக்கு தோணுது அவ்வளோதான். ஜஸ்ட் இல்லை, புரியுது உங்கள் கேள்வி, நியாயமானது. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கேளுங்க சார், ஏன்னா அப்போ தான் வந்து மற்றவங்களும் ஈஸியாக புரிகிற மாதிரி பதில் கொடுக்க முடியும். நான் வந்து ஓடுறேன்னா என் மைண்டை பார்த்து பயந்து ஓடுறேன்னா இந்த டெக்னிக்கில் என்னால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. யூ கெனாட் பி டச்ட், யூ ஆர் அன்டச்சபிள், your mind. So I will escape. My escape route is you be whatever you are, I will ignore you. Correct. உன்ன நிராகரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டெக்னிக்கா. சரி சரி, அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் விரும்புவேன். கரெக்ட் கரெக்ட் தான். அதுக்கு எப்படி விளக்கு எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அவ்வளோதானே. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பால் தூக்கி போடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து பாலை இப்படி தானே, நான் மேலே போகணும் தான் தூக்கி போடுறேன், ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வந்துடுதே அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு வந்து மேலே தான் போனோம். சரி, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தூக்கி போட்டு பார்க்கலாம்னா, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தூக்கி போட்டு அப்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கீழே தான் வருது. இன்னும் ஃபோர்ஸாக தூக்கி போடலாம்னா கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் கீழே தான் வருது. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம இப்படி எதிர்பார்க்குறோம், ஆனால் இப்படி தான் நடக்குது. ஸோ அப்போது நான் எதிர்பார்க்க, அப்போ வந்து இது எஸ்கேப் ரூட்டா, இது வந்து நான் ஒத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற கேள்விப்படி. ஆனால் என்ன விஷயம், என்ன சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்ன, நான் எவ்வளோ தூக்கி போட்டாலும் என்னோடய எதிர்பார்ப்பு பறக்கணும்னு எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா என்னோடய எதிர்பார்ப்பு அது எப்படி வேலை, மனசு எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ எதிர்பார்ப்புலாம் உள்ளே தள்ளி திணிச்சு வச்சுட்டேன். இப்படி தான் வேலை செய்யணும், இந்த சுச்சுவேஷனில் எனக்கு இப்படி தான் இருக்கணும், வருத்தம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, ஆனந்தமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், என்னென்னவோ ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சு தான் போட்டிருக்கோமா? மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாமல் நம்மளே தெரியாமல் நம்மளே ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுட்டா அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற அவசியமே இல்லைல்ல. இப்போ பாலை இப்படி தூக்கி போட்டால் பறக்கணுன்ட்டு நம்ம வேணால் எவ்வளோ ரூல்ஸ் வச்சுக்கலாம், இப்படி பறக்கணும், சைடில் பறக்கணும், இந்த சைடில் பறக்கணும், என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் உண்மை என்னங்க, அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை, என்ன பண்ணாலும் இப்படி தான் விடுன்றது தான் உண்மை. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து அது எஸ்கேப் ரூட் இல்லை, நான் ட்ரை பண்ணுவேன், நான் எவ்வளோ தான் இன்னும் 100 தடவை தூக்கி போடுவேன், இன்னும் நல்லா ஒரு இது வச்சு தூக்கி போட்டு நல்லா 1000 மீட்டர்ஸ் கூட மேலே உயர பறக்க வச்சு பார்ப்பேன், அப்போ அது பறக்குதான்னு பார்க்கலாம்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணி நம்மளே வெறுத்து போய் கடைசியில் தோற்று போய் வர்றது தான் அது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து இது ஒரு அறிவியல் உண்மை என்ன, நிஜமாகவே இங்கே முயற்சி செஞ்சால் வேலை இருக்கா, இங்கே ஏதாவது பண்ணது ஸ்கோப் இருக்கா, ஃபேக்ட் என்ன இங்கே அப்படின்னு பார்த்துட்டோன்னா அப்போது வேஸ்ட்டு தானே. ஆமாம், ஒரு 10 தடவை தூக்கி போட்டே தெரிஞ்சிச்சுன்னா ஆமாம் இல்லை, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கே, புவியீர்ப்பு விசை, என்ன தூக்கி போட்டாலும் இங்கே தான் விழப்போகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே எவ்வளோ மனசோட போராடினாலும் சரி, அதை எஸ்கேப்னு நினச்சாலும் சரி, எப்படி நினச்சாலும் சரி, ஃபேக்ட் எஸ்கேப்புன்றது வந்து, அதாவது நான் என்னால் பண்ண முடியும், எஸ்கேப்போட ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா என்னால் அங்கே பண்ண முடியும், ஆனால் அது பண்ணுறதுக்கு எனக்கு பயந்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் எஸ்கேப் ஆயிடுறேன்றது. பட் இங்கே வந்து பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எஸ்கேப் இல்லைன்னு சொல்லி தைரியமாக போய் உள்ள நினைஞ்சி பண்ண ஆரம்பித்தாலுமே சரி, முடியாதுன்றது தான் அங்கே விஷயம். அந்த தோல்வியை எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறோன்றது தான். தோல்வியை வந்து அடிபட்டு நல்லா 100 தடவை அடிபட்டும் ஒத்துக்கலாம்,
இல்லை அது எவ்வளோ ஈஸியான ஃபேக்ட்னு சொல்லி அந்த சயின்டிஃபிக் ஃபேக்டை புரிஞ்சிக்கிட்டு ஒத்துக்கிட்டு நம்ம இது ஓகே இங்கே நம்மளுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு விட்டாலுமே ஓகே தான், எப்படி பண்ணாலுமே ஓகே. அது ரெண்டு டைப் ரெண்டு அப்ரோச் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசை வந்து ஒரு நண்பனாக பாரு எதிரியாக பார்க்காத அப்படின்னு நிறைய ஃபிலாசபர்ஸு எல்லாம் சொல்கிறாங்க, தத்துவங்கள்லாம் ஏதோ நான் நிறைய புஸ்தகம் படித்ததில்லை பட் சொல்கிறேன், இது கேள்விப்படுறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ண மனசை நம்ம நண்பனாக பார்க்கணுமா எதிரியாக பார்க்கணுமா, அது என்ன ஒரு ட்ரீட்மெண்ட், என்ன ஒரு கண்ணோட்டத்தால் நம்ம மனசை வச்சுக்கிட்டு நம்ம வாழணும்? ஓகே. ஸோ இந்த நிறைய பேர் இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களாம் நம்ம வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணதே வந்து ஐயா தான் டெஃபினேஷனே கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மனசை வந்து ஜென்ரலாக மனசுன்னு சொல்லுவாங்க, திங்கிங்கை கூட தாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் சொன்னார் இல்லையா காத்தால எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதெல்லாமே. ஸோ அது வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிளியராக சொல்லலை, அங்கே வந்து ஜென்ரலாக ஒரு ஜென்ரிக்காக ஒரு மீனிங் ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அவர் சொன்ன மாதிரி அது வந்து அங்கே திங்கிங்கு தான், கரெக்டான திங்கிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயலை செஞ்சேன்னா அது போல் வாழ்க்கை அமையும். தாட்டுக்கு அது தாட்டோட ரெஃபர் பண்ண, அதை ரிலேட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இப்போது என்ன ஏதோ ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க, நண்பனாக ட்ரீட் பண்ணணுமா மைண்டு? ஆமாம். ஸோ நண்பனாக ட்ரீட் பண்ணுறதுன்னு ஒரு விதத்தில் எப்படி எடுத்துக்கலான்னா, ஸோ நண்பனாக ட்ரீட் பண்ணுறதுன்னா நண்பங்கிட்ட எல்லா எல்லாம் அதை வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது. ஒரு நண்பன்னா எப்படி எல்லாத்தையுமே ஏற்றுப்பீங்களோ அதை எது சொன்னாலுமே அது அது நம்ம அதாவது இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து அது எது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிறது தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பனாக ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்பிபி எம்டி படிச்சுட்ருக்கேன். ஓ, ஸோ காலையில் ஐயா பேசி முடித்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் நடந்துச்சு. பட் இதில் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே நடந்த அடுத்த கிளாஸுகள்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் எனக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உடல் மனம் மத்தி மட்டும்தான் இப்போதைக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன் உடலை மனம் மனதை வந்து இவங்க நிறைய வாட்டி சொல்கிறீங்க, ஓகே திங்கிங்னா நீங்கள் திங்கிங் இந்த திங்கிங் பாருங்கள், நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங், நல்ல திங்கிங், கெட்ட திங்கிங், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா உள்ளே போட்டாங்க. உள்ளுக்குள்ள நிறைய கான்செப்ட்ஸ் உள்ளே போட்டுருச்சு. இது ஆக்சுவலாக அவ்வளோ சிம்பிள் இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் இதிலிருந்து ஆன்மீகத்தில் இருக்கிறனால அவ்வளோ சிம்பிளாக வந்து மைண்டை ரசிக்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மூணு விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து உடல் மனம், உடல் இருக்குது அது ரியாலிட்டியில் இருக்குது, ரியாலிட்டியில் உடல் இயங்குது. உடலில் சாப்பிட்றோம், நடக்கிறோம், போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், எனக்கு ஒரு உடல் இருக்குன்னு தெரியுது, எனக்கு ஒரு உடல் இருக்குன்னு தெரியுது. இன்னொன்று, எனக்கு ஒரு மனம் இருக்குது, எனக்கு ஒரு மனம் இருக்குன்னு தெரியுது. அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நானாக இருக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு உடல் இருக்குது அப்படின்னா நான் இந்த உடலாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு மனம் இருக்குது, எனக்கு ஒரு மனம் இருக்குது அப்படின்னா நான் இந்த மனமாக இருக்க முடியாது. சரி, இது ரெண்டுமே என்னோடய அவேர்னஸில் இருக்குது, என்னோடய விழிப்புணர்வில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஐயா இதை தான் வந்து சொல்கிறாருங்கிறது எனக்கு அது ஃபீல் ஆகுது. அவர் அது இதை தான் சொல்கிறாரு. இன்னொன்று, நீங்கள் அதை சீக்கிரமாகவே நீங்கள் உள்நிலை எதுவுமே செய்ய தேவையில்லை, உள்நிலை தானாக தான் போகும், உள்நிலை எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறதுக்கு ஐயாவுக்கு புரியறதுக்கு 40 வருஷம் ஆச்சு இல்லையா. இது ஒவ்வொரு யோகிகளுக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்குமே இவ்வளோ மாதிரி ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த 40 வருஷம் கழித்து மனம் பக்குவம் அடைஞ்சு கான்ஷியஸ்னஸோ சரண்டர் ஆகுது, அவேர்னஸோட சரண்டர் ஆகுது. ஓகே, இதுக்கு மேலே என்னால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுது. பட் நீங்கள் டைரெக்டாகவே வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் தியானம் செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவைங்கும் போது அது ஒரு விதமான சூப்பர் பவராக கூட மைண்ட் எடுத்துக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய ட்ராப் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. இல்லை ஸ்பிரிச்சுவல் ஈகோ இருக்குது, நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி அதில் அது போகிற ஒரு ஈகோ இருக்குது. இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு வந்து விழிப்புணர்வு ரொம்ப அதிகப்படுத்தணும். பட் இந்த விழிப்புணர்வு பற்றி ஆக்சுவலாக பேசுறது இல்லை இங்கே யாருமே. காலையில் வந்ததுலேருந்து விழிப்புணர்வு பற்றி யாரும் பேசலை, ஐயா மட்டும்தான் அது பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே நான் இந்த மனம் நினச்சி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த பாசிட்டிவ் தாட் வந்தால் இப்படி நான் நினைப்பேன், எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் இப்படி நினைப்பேன், நீங்கள் இந்த நெகட்டிவ் தாட் வந்தால் செய்யாதீங்க, பாசிட்டிவ் தாட்டே நீங்கள் கிடையாது, இதான் உண்மை. தாட்டு உங்களோட அவேர்னஸில் நடந்துகிட்ருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்ருக்குறீங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு ஒவ்வொரு தடவை தாட் வரும்போது உங்கள் தாட் உங்களுக்கு மரியாதை கொடுக்காது, இது உண்மை. இப்போ ஆணாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ வயசு வேணால் இருக்கலாம், உங்களை தாட் உங்களை வாடா போட தான் கூப்பிடும். இதே தாட்டு, இது ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, ஒரு ஒரு ஆள் கல்யாணத்துக்கு போயிருக்காரு.
அந்த கல்யாணம் நடக்கும்போது ஒரு கேக் இருந்திருக்குது, உங்களோட அழகான கேக் இருந்திருக்குது. அதை மாப்பிள்ளை பொண்ணு வந்து கல்யாண தாலி கட்டி தான் வெட்டலான்னு வச்சுருக்குறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு தாட், நான் இந்த யாரும் பார்க்காத போது லைட்டாக அந்த கேக்கை நக்கிட்டு மட்டும் விட்டுறேன், அது என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நக்கிட்டு விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறார். அவர் மனசு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ போய் லைட்டை நக்கிடு, கேட்டை நக்கிட்டு நீ என்ன டேஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோ, அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுது. இவரும் சரி ஓகே நான் போய் நக்கிட்டு மட்டும் விட்டுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சைடாக போய் நக்குறார். நக்கமும் தெரியாமல் தடிக்கிறது கீழே விழுந்துருச்சு, கேக்கு உடஞ்சிருச்சு. அடுத்த செகண்டே அவர் மனசு பேசாமல் இருந்திருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் அந்த கேக்கை நக்கி விட சொல்லி எதை வந்து செய்ய வச்சுச்சோ அதே மனம் அவர் குற்றவாளியாக்கிடுச்சு. இப்போது மனம் வந்து நீ செய் அப்படிங்குது, அதே நேரத்தில் நீ ஏன் செஞ்சேன்னு கேட்குது, நீன்னு சொல்லுது. இது யாரை நீன்னு சொல்லுது நீங்கள் இது கேட்கணும், அதுதான் செல்ஃப் என்க்வைரி, அதுதான் ஆத்ம விசாரணா. ஆக்சுவலாக அதை பற்றி காலையிலேருந்து பேசவே இல்லை. நீங்கள் யார், இந்த மனம் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, இது யாருக்கிட்ட இருக்குது இந்த மனம், அதை நீங்கள் தேடணும். அதை தான் வந்து ஐயா தேடிட்டு இருந்தார், அதுக்காக தான் 40 வருஷம் அவர் போனார். ஸோ விழிப்புணர்வை பற்றி பேசாதனால நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆயிடுச்சு காலையிலேருந்து. இதுதான் என்னுடைய பார். இல்லை கரெக்டு தான். ஸோ சார் ரொம்ப அழகாக சொன்னார், விழிப்புணர்வு இல்லாமல் எப்படி என்னன்னுங்கிற மாதிரி. ஏன்னா ஐயா வந்து 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு கடைசியில் ஒரு கையேறு நிலையில் தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கார். நம்ம 2 நாளில் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் வாங்க 2 நாளில் உங்களெல்லாம் ஞானியாக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் 2 நாளில் ஞானி ஆடுவீங்க அப்படின்னா இது சாத்தியமா? உண்மையில் இந்த கேள்வி யாரும் கேட்கலையேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக வந்து இந்த பதில் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய இவர் அன்பர் வந்து கேட்டிருக்காங்க. மிக மிக சரியான கேள்வி. புத்தர் எடுத்துக்கிட்டால் அவர் ஒருத்தனுடைய ஆட்சியை துறந்து துறவியாகி பல ஆண்டுக்கு அப்புறம் ஒரு நதிக்கரையில் போதி மரத்தினுடைய அடியில் தன்னுடைய கயிறு நிலையை புரிஞ்சிக்கிட்டு அகச்சரணாகதி அடைந்து ஞானம் பெற்றார் புத்தர். ஜேகே எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய பயணத்தில் தன்னுடைய தம்பியினுடைய இழப்பை தாங்க முடியாமல் எதுவுமே உதவாமல் ஒரு கையேறு நிலையில் அகச்சரணாகதி அடைந்தார். இதெல்லாம் ஒரு விதிவிலக்காக ரமணர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய 16வது வயதிலேயே ஒரு மரண பயம் ஏற்பட்டு அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அந்த வயதிலேயே அகச்சரணாகதி அடைந்தார். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நமக்குள்ளார தோல்வி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தோல்வி எப்போ ஒருத்தருக்கு ஏற்படுதோ, இந்த தோல்வி என்பது ஒரு வினாடியில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு கணத்தில், அரை வினாடியில் ஏற்படக்கூடியது தான் இந்த தோல்வி. எப்படி அரை வினாடியில் ஏற்படுது? நாம் ஒரு பயிற்சி செய்து முயற்சி செய்து வெற்றி பெறுவது என்றால் அதற்கு பயிற்சி வேண்டும், காலங்கள் வேண்டும். இந்த இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணிருக்கணும், நம்ம திறமை வளரணும். இப்போ MBBS பாஸ் பண்ணணுன்னா அதுக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம், எவ்வளோ படிக்கணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்புறம் பாஸ் பண்ணணும். LKG பாஸ் பண்ணுறது அது ஒரு வகையான ஈஸியாக இருக்கும். பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு படிப்புக்குமே ஒரு கால அவகாசம் வேண்டும். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஃபெயில் ஆகிறதுக்கு, MBBS ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம், LKG ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஏதாவது ஈஸிங்கிற மாதிரி தான் இருக்கா? இங்கே நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோன்னா உங்களுக்குள்ள நீங்கள் ஃபெயில் ஆகுங்க. ஃபெயில் ஆகிறதுங்கிறது இந்த வினாடி நம்ம ஃபெயில் ஆகலாம், என்னால் முடியல. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஞானிகளுமே ஒரு கையிறு நிலையில் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஐயா என்ன பண்ணுறாருன்னா இந்த 2 நாள் முழுக்க முழுக்க அகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நீங்களே இங்கே கிடையாது. இவர் இன்னொன்று சொன்னார், இதில் உடல் எனக்கு தெரியுதுன்னா உடல் நான் இல்லை, சூப்பரான ஒரு வார்த்தை. மனம் எனக்கு தெரியுதுன்னா மனம் நான் இல்லை. அப்போ அந்த நான் யாருங்கிறத நாளைக்கு நம்ம பேச போகிறோம். அப்போ நான் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய தகுதி என்னங்கிறது நமக்கு தெரியும். இதை தான் நமக்கு வந்து நம்முடைய அகத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி இல்லைங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கை கால் இருக்குது, கண் இருக்குது, இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய, இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு வந்து வெளியே பயன்படுத்துகிறோம். இதுவரையிலும் மனதை நிர்வகிக்க, மனதை அசைக்க நம்மக்கிட்ட என்ன உறுப்பு இருக்குது?
கை இருந்தால் பொருள்களை வச்சு எடுத்து வைக்கிறோம், மனசை இயக்கிறதுக்கு எந்த உறுப்புமே கிடையாது. மனிதர்கள் மட்டும்தான் மனசை வடிவமைக்கணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும், மனசை நான் நிர்வாகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன உள்ள ஒரு முயற்சி எடுக்கிறோம். சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இந்த நீங்கள் தாட்டுங்கிறதும் அகம்தான், திங்கிங்கிறதும் அகம்தானேனார். திங்கிங்கிறதும் அறிவுங்கிறதும் வேறு ஒன்றுமே கிடையாது. மனதை கொண்டு மனதை நிர்வாகம் செய்ய முடியாதுங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டுமே மனசு தான், மனசை வச்சு மனசை நிர்வாகம் பண்ண முடியாது, மனசை பயன்படுத்தி வெளியே வேலை செய்யலாம். இதுதான் சார் டோட்டல் விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசை வச்சே மனசை சரி பண்ண முடியாது, மனசை வச்சு வெளி வேலையை செய்யலாம் அப்படிங்கிறது தான். அறிவுங்கிறது உள்ளதாக இருக்குது, அந்த அறிவு உள்ளேயே இருந்துட்டு உள்ளே இருக்கிற வேலையை சரி பண்ண பார்க்குது. ஆக்சுவலாக அந்த அறிவு தான் அந்த நான்கிற உணர்வாக இருக்குது. அது என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு வந்து நான் யாருங்கிற சப்ஜெக்டில் இந்த அறிவு என்னங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் பாருங்கள், விழிப்புணர்வு ஒரு வார்த்தை இருக்குது. விழிப்புணர்வுனா என்ன, விழிப்புனா என்ன? விழிப்பு என்பது என்ன சொல்லுவோம், அவேக்கனிங். விழிப்புணர்வுங்கிறது அவேர்னஸ். ரெண்டும் 100% வேறுபாடானது. அவேக்கனிங்குக்கும் அவேர்னஸுக்கும் 100% வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவேக்கனிங் என்பதும் விடுதலை என்பதும் முக்தி என்பதும் ஒன்று தான். என்ன அவேக்கனிங், உள்ளுக்குள்ளே நம்ம விழிச்சுக்கிறோம், அதுதான் அவேக்கனிங். என்ன விழிச்சுக்கிறோம், ஒரு மயக்கத்தில் இருந்தோம், மாயையில் இருந்தோம். என்ன மாயன்னு கேட்டிங்கன்னா, மனம் எனக்கு கட்டுப்பட்டது, மனசு தான் நான், மனசில் ஒரு எண்ணங்களை நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மயக்கத்தில் இருந்தோம். அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறது தான் விழிப்பு. அந்த விழிப்பு ஏற்பட வேண்டிய இடம் வந்து அவேக்கனிங் வந்து அகம். உள்ள அவம் அவேக்கனிங் ஏற்பட்டதனால் ஏற்படக்கூடிய செயல் என்ன கேட்டீங்கன்னா, விழிப்புணர்வு வெளியே. உள்ள விழிப்புணர்வாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். நான் எண்ணத்தெல்லாம் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன என்னுடைய எண்ணத்தை நான் வாட்ச் பண்ணுறேன். யோசனை பண்ணி பாருங்கள், நீ எண்ணத்தை ஒவ்வொரு எண்ணமாக நான் வாட்ச் பண்ணுறேன், அப்போ நீ யார், அப்போ நீ எங்கே இருக்கிற எண்ணம் எங்கே இருக்குது? உள்ளே நீங்கள் வாட்ச் பண்ணுறேன்னிங்கன்னா, மிக கடுமையான ஒரு வேலையை உள்ளே செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். உள்ளே ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டா என்ன, நம்முடைய எனர்ஜி 100% அப்படின்னா, சராசரி மனிதர்கள், குழந்தைங்களை தவிர, ஞானிகளை தவிர, அஞ்ஞானிகள், சராசரி மனிதர்கள் 75% தங்களுடைய எனர்ஜியை மனதை நிர்வாகம் செய்வதற்கே செலவிடுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 25% தான் புற வேலைக்காக பயன்படுத்துகிறார்கள். ஞானிகள் தன்னோடு முரண்படுவதில்லை, தன்னோடு முரண்படாதவனே ஞானி. தன்னோடனே என்ன, உள்ளே நம்ம வேலையில முடிச்சிட்டோம் அப்படின்னா, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆனீங்கன்னா உள்ளே நம்ம 0 ஆயிடுறோம். நம்முடைய 100% வேலையும் புறத்தில் புறம் சார்ந்த செயலில் போகும்போது என்னன்னு கேட்டால், நம்முடைய செயல் வந்து நம்முடைய வேலையில் நம்ம எப்படி நம்ம இருக்குதோ அதில் பர்ஃபெக்ஷன் நல்ல பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அவங்கவுங்க திறமையினுடைய அதிகபட்ச செயல்பாடு என்பது வெளியில் எப்போ நடக்கும்னா, நீங்கள் 100% புறம் நோக்கி இருக்கும்போது அகம் உங்களை வழிகாட்டும். அகங்கிறது வழிகாட்ட தான் வந்திருக்கு. எனக்கு பயம் வந்தால் கூட புறக்காரியத்தை நல்லா பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக வந்துருக்கு. நான் அதை இயக்க தேவையில்லை, அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு கீபோர்டு இருக்குதுங்க, ஒரு கீ அழுத்தணும், இந்த சத்தம் சரியில்லையேன்ட்டு அதை கீயை பிடிங்கி எரிஞ்சிட்டோம்னா என்ன ஆகும், அது முழுமையான கீபோர்டே கிடையாது. எல்லா கீயும் இருக்கணும். நமக்கு இசைக்க தெரியல, இசைக்க தெரிந்தால் நாம் ஞானி. எல்லா உணர்வுகளுமே வரும், எங்கே எதை தேவையோ அதை வெளியப்படுத்த வேண்டிய தன்மைக்கு வந்துட்டால் போதும். நம்ம அதை சரி பண்ணுறேன்னு போனோம்னா தப்பாயிடும். இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய மாபெரும் கருவி நம்முடைய மனம். அந்த கருவியை ரிப்பேர் பண்ணுற வேலை நமக்கு வேண்டாம். அது பொக்கிஷம் நமக்கு, அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறோம். முழுமையாக பயன்படுத்துபவனே ஞானி. நீங்கள் கை வைக்கல, அது நிழல் மாதிரி இருக்குதுங்க. இப்போ நான் போகிறேன், இந்த உங்களுக்கு புக்கிலெலாம் பாருங்கள் போட்டிருப்ப, இது வந்து நாளைக்கு பேசுறதுக்காக கொடுத்துருந்த ஒரு சப்ஜெக்ட். ஒரு பாப்பா நடந்து போகிறா, கீழே நிழல் உழுவுது. அவள் என்ன பண்ணுறா, அந்த பாதை எப்படி இருக்குன்னு புல்லாந்தரையாகவும் இருக்குது, சாக்கடையாகவும் இருக்குது. இந்த நிழல் வந்து புல்லாந்தரையிலேயே உழுந்தா பரவாயில்ல, சாக்கடையில் விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்துட்டே போகிறான். இப்படி சாக்கடை வந்தால் நல்லு இப்படி போகிறான். ஆனால் என்னென்னா, அவள் கால் தவறி சாக்கடையில் வந்துடுறான். நீங்கள் உங்கள் மனதை நிர்வாகம் செய்தால் செயலில் கோட்டை விட்டு விடுவீர்கள். செயலை நிர்வாகம் செய்தால் செயல் சிறப்பாக இருக்கும். மனம் என்பது நிழல் போன்றது தான். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எண்டோஸ்கோப் சர்ஜரி சொல்லுவாங்க இல்லைங்களா, வயிற்றுக்குள்ளே
ஒரு ஹோல்ஸ் போட்டு உள்ளே ஒரு கேமராவை கொடுத்து மானிட்டரில் பார்த்துட்டு உள்ளே சர்ஜரி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்முடைய மனம் என்பது அந்த மானிட்டரை போன்றது. மானிட்டரை பார்த்து தான் வேலை செஞ்சாகணும். ஆனால் மானிட்டரில் போய் ஒரு கட்டியை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மானிட்டரில் தெரியக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பார்த்து இங்கே இயக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ணாடி தான் உங்கள் மனம். உங்கள் கண்ணாடியை வேறு யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹாலில் உட்காந்துருக்கீங்க. இந்த ஹாலில் இங்கே வந்து குப்பையாக இருக்குது. இங்கே பெரிய கண்ணாடி வச்சுருக்கீங்க. கண்ணாடியிலையும் குப்பை தெரியுது. நம்ம கண்ணாடியில் தெரிகிற குப்பையை சரி பண்ணுவோமா, இல்லை ஹாலில் இருக்கிற குப்பையை சரி பண்ணுவோமா? இதுதான் மனசு. எப்படினாலும் அது நிழல் தான். எதுவுமே நிரந்தரமாக எதுவுமே கிடையாது. நீங்கள் சரி பண்ணாலும் பண்ண எந்த முயற்சி பண்ணினாலும் அது எதுவுமே நிற்க போகிறது கிடையாது. எல்லாமே தோன்றி மறையக்கூடிய அது விடுதலையோடு தான் இயங்கிகிட்டு இருக்கு. நம்முடைய மனம் இயற்கையாகவே பிரவாகமாக விடுதலையோடு இயங்கி கொண்டிருக்கிறது. நிழலை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது நம்ம சாக்கடையில் வந்துடுவோம். அதனால் அது தேவையற்றதுங்கிறத இந்த நுணுக்கத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம் இன்னும் நான் யாருன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நாளைக்கு பேசும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். என்ன தெரியும்னா, எனக்கு அது எப்படி நிர்வாகம் பண்ணுற தகுதி எனக்கு இல்லைங்கிறத. எனக்கு மட்டும் சில பேர் கேட்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ துன்பம், நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒருத்தர் நிரந்தரமாக உள்ளே இருக்கிறேன், எனக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து போய் கொண்டிருக்குதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை அது இல்லை. அது வந்து ஒரு தொடர்ச்சியாக நடக்கிறதால நிரந்தரமாக ஒரு ஆள் உள்ளே இருக்கிறேன்னு நினச்சிட்ருக்கோம். நிரந்தரமான நபரே இல்லை என்பதை நாளை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க எனக்கு இந்த பதிலெலாம் கொடுக்க கொடுக்க மற்றவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுமேங்கிற ஒரு ஆர்வம் அங்கே கிடைக்கிது. இப்போ இது அரை வினாடி தான் தேவை. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானமலர் புக் எடுத்து படித்து பாருங்கள், தெரியும். நான் ஜேகே வகுப்புலாம் அட்டன் பண்ணுவேன். நாம் வந்து கவலையை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவர், ஞானமடைங்க கவலை போய்டும் பாரு. ஏடா நம்மளும் தாகமாக இருக்குது, தண்ணி குடும் கேட்டால் கிணத்தை தோண்டி எடுத்துக்கங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. அப்படி தோணுச்சு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, கவலையிலிருந்து விடுபடுவதும் ஞானமடைதலும் ஒன்று தாங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஐயா சொல்லும்போது, இப்போ ஐயா 40 ஆண்டுகள் கஷ்டப்பட்டதுனால நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வருவீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மலை இருக்குதுங்க, ஒரு பெரிய பயில்வான் வரான், ஒரு நோஞ்சா வரான். இந்த மலையை நவுத்துனுங்கிறது தான் டாஸ்க். நோஞ்சான் பார்த்தோன்னே சொல்லிட்டான், என்னாலாம் முடியாதுன்னு போயிட்டான். நான் இன்னொரு பயில்வான் என்ன சொல்கிறான், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், 1 மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணிட்டு 10 மாதம் கழிச்சு என்னாலையும் தான் முடியல அப்படிங்கிறான். 10 மாதம் வாழலை, போராட்டத்திலே போயிடுச்சு. ஐயாவுடைய முதல் நூல், டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட், தாமதப்படுத்தாதீர்கள். ஏன்னா நான் 40 ஆண்டு கஷ்டப்பட்டுட்டேன். அவர் புரிஞ்ச கணத்தில் என்ன யோசிச்சார் தெரியுங்களா? 40 ஆண்டு கஷ்டப்பட்டு நான் கிடைச்சிருச்சுன்னு ஆனந்த கூத்தால் ஆச்சரியமுற்றார். அரை வினாடியில் புரிந்து கொள்வதற்காகவா 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு விட்டோம் அப்படின்னு அது ஆச்சரியப்படுறாரு. சரி, இதை நம்மளாவது இதை மற்றவங்க யாரும் கஷ்டப்படாமல் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். இதுவரை ஆன்மீகத்தில் இவ்வளவு வெளிப்படையாக ஞானத்தை போதித்தவர்கள் எவரும் இல்லை. நம்முடைய இயலாமையை, அறிவின் எல்லையை புரிஞ்சுக்கிறோம். அறிவுக்கான எல்லையை புரிஞ்சுக்கிட்டு அறிவு அகத்தில் அகச்சரணாகதி அடைகிறது. பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி. பக்திக்கும் சரணாகதிக்கும் 100% வித்தியாசம் இருக்குது. பக்தியில் பாருங்கள், எத்தனையோ அனுஷ்டானங்கள் இருக்குது, முயற்சி இருக்குது. சரணாகதியில் எதுவுமே கிடையாது. அணு அளவு முயற்சி இருந்தால் கூட அது சரணாகதி அல்ல. முழுசாக நம்மளை ஒப்பி வைக்கிறது உள்ளார. நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. அது இறைவன் இயக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தை நம்ம குறிக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. நமக்கு வந்து ரைட்ஸும் கிடையாது. விட்டுட்டிங்கன்னா இறைவன் நீங்கள் இயக்கினா நல்லா இயக்குவீங்களா, இல்லை இறைவன் இயக்கினா நல்லா இயக்குவாங்களா? இறைவனோட நம்மளால் நல்லா இயக்க முடியுமா? இறைவன் இயக்க வேண்டிய பகுதி எது? இறைவன்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு நமக்கான கருவி கை கால்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல வேலைகளை செய்யலாம். தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நல்ல காரியங்களை நிஷ்காமிய கர்மாவாக செய்வதற்கு தான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த கர்மாவை பற்றி பேசணும்னா ஒரு பெரிய டாபிக் போகும். யாரால் நிஷ்காமிய கர்மா செய்ய முடியும்னா, ஞானம் பெற்றவர்களால் தான் நிஷ்காமிய கர்மா செய்ய முடியும். நிஷ்காமிய கர்மா செய்பவர்கள் தான் தெய்வத்துக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்கள். இதை இந்த உலக மக்களை கொண்டு போயிட்டோம்னா, உண்மையிலேயே எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், கடந்து போவது என்பது இயல்பான ஒன்றாக மாறிவிடும். எனவே இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேள்வி கேட்க கேட்க எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. எனக்கு ப்ளீஸ்
சார், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்களும் சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு எஸ்கேபிசம் பற்றி கேட்டார் சார். எஸ்கேபிசம் பற்றி சார் போட்டாங்க, 15 மினிட்ஸ் வேறு வழி இல்லை, போய் தாங்க வேறு ரூட், இந்த ரூட்டில் தான் போகிறாரு மினிஸ்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் கோவத்தில் ஹாங் பண்ணலாம், சீட்டை குத்தலாம், கெட்ட வாரத்தில் எத்திட்டலாம், போலீஸ் எத்திட்டலாம், ஒன்றும் பண்ண முடியாது. பேரிகேட் அடிச்சுட்டு போனால் கேஸ் போடுவாங்க, கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும், ரிவர்ஸ் எடுக்க முடியாது காரை. ஸோ இந்த 15 மினிட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா இருந்துரு, அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்கல்ல சும்மா அவர் அதை அப்படியே விட்டுரு. நம்ம அதாவது அது கூட நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஏன் உள்ளே அது கூட பண்ண முடியாது. பண்ண வெளியே நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல சத்தலாம், சத்தம் போடலாம், கத்தலாம், என்ன பண்ணலாம் உள்ளே. ஆனால் வந்து உள்ளே பண்ணி நீ அது கூட சக்ஸஸ் கூட பண்ணிடலாம் வெளியே. உள்ளே உங்களால் சக்ஸஸ்ங்கிறது சான்ஸே கிடையாது. காரை விரிஞ்சு கூட நகர்த்த முடியாது, அவ்வளோதான். உள்ளே வந்து நீ என்ன பண்ணாலும் உங்களை ஏமாத்தும். இப்போ மெடிடேஷன்லாம் ஆரம்ப காலத்தில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியும். ஓ, நாம் கம்மியாக பண்ணுற மாதிரி இன்னும் டீப்பாக பண்ணால் ஃபுல் சக்ஸஸ் ஆகிடுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மூச்சை வந்து 2 நிமிஷம் இழுங்க, வெரி குட். 3 நிமிஷமாக வெளியே விடுங்க, வெரி குட். ஓ, சக்ஸஸ் பண்ணிட்டேன். வந்து ஓரளவுக்கு பண்ணுறதுனால ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. மூச்சை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது நீங்கள் வந்து 2 செகண்ட் இழுக்கிறதுக்கு பதிலாக 5 செகண்ட் இழுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். 5 செகண்ட் இழுத்துட்டு அதனால் நீங்கள் சக்ஸஸ் ரேட்டிங்னு அர்த்தமா? 1 நிமிஷம் இழுத்து பாருங்கன்னு சொன்ன முடியுமா? அது மாதிரி தான் மனசு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து நம்மளை ஏமாத்துறதுனால தான் ஆன்மீகங்கிற மிகப்பெரிய வியாபாரம் ஓடிக்கிட்டுருக்கு. இதில் வந்து கடைசியவரும் குரு குருவாகவே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய சீடர்கள் சீடர்களாகவே இருந்துட்டுருக்காங்க. உங்களுடைய ஆன்மீக பயணம், உங்கள் தேடல் முடிவடைய வேண்டும் என்றால் அது பகவத் ஐயாவின் இந்த அணுகுமுறையில் மட்டும்தான் முடிவடையும்.